வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இந்த வீடியோ பெய்டு கோர்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ. இது ஒரு டெமோ கிளாஸாக நம்ம யூடியூப்லேயே இதை கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு 2025 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அல்லது மற்ற தேர்வுகள், ரயில்வே எக்ஸாம், ஏஎல்பி டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், எஸ்ஐ போலீஸு, என்டிபிசி குரூப் டி, இது போக எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், ஜிடி கான்ஸ்டபிள், டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸில் எஸ்ஐ போலீஸ். இது மட்டும் இல்லாமல் வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நாம ரெக்கார்டட் வீடியோவாக கொடுக்குறோம். 1.5 வருஷம் அதுக்கு வேலிடிட்டி, அதுக்கான ஃபீஸு 3000 ரூபீஸ். இது எல்லாமே நம்ம மொபைல் ஆப்பில் தான். எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிறது இந்த மொபைல் ஆப்போட நேம். இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நம்ம யூடியூப் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3000 ஃபீஸ் பே பண்ணணும். எந்த டவுட் இருந்தாலும 8870302702 அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எப்படி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். எதுக்காக இந்த கோர்ஸ் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸு. எந்த தேர்வு எடுத்துக்கிட்டாலும் 90% வினாக்கள் நாம் நடத்துறது தான் வரும். நம்ம ஏற்கனவே இதுக்கு நிறைய ப்ரூஃப் வீடியோலாம் போட்டிருப்போம். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்கவங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டட் வீடியோ கோர்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது யூடியூப்லேயும் வரதான் போகுது, பெய்டு கோர்ஸ்லையும் நான் இதை தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோ மட்டும் டெமோ வீடியோவாக யூடியூப்லேயும் வரும், பெய்டு கோர்ஸ்லையும் வரும், அதுக்கப்புறம் எல்லாமே பெய்டு கோர்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இது 100% உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், தமிழில் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 10 வகுப்பு வரைக்கும், 6 to 10th குடிமையியல் சிவிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு அரசியல் அறிவியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் இந்திய அரசியல் அமைப்பு படிக்கிறோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன். என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா கவனிங்க, சமூகம். இப்போ நம்ம வந்து ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் தனிநபர், இப்போ எனக்கு மேரேஜ் ஆகுது, என் ஒய்ஃப், குழந்தைங்க, அப்போது இது குடும்பம். இந்த மாதிரி பல குடும்பம் சேர்ந்தது தான் ஒரு சமூகம், ஒரு சொசைட்டி. இந்த சமூகத்தை வந்து எப்படி கட்டமைக்கணும், எப்படி ஒழுங்குபடுத்துறோம்னா, அவங்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள், அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ், சட்டத்திட்டம். நம்ம இப்போ வந்து அதுதான் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு படிக்கிறோம். எப்படி ஒரு மனிதன் நடந்துக்கணும், அவங்களுக்கு அரசாங்கம் என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்குது, அரசாங்கம் அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும், அந்த மக்கள் திரும்பவும் அரசாங்கத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதை பற்றி தான் இந்த வகுப்பில் நாம் கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். எல்லா விஷயத்தையும் தெளி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, 11th 12th வந்து அரசியல் அறிவியல்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ அரசியலை பற்றி உங்களுக்கு என்ன அந்த புரிதல் இருக்குது? ஏன்னா அறிவியல் அப்படின்னாலே சயின்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து உருவானது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். அப்போ அரசியலை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அரசியலை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இதுதான் இந்த கான்செப்ட். இதை தான் நம்ம 11th 12th ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 6 முதல் 10 வரைக்கும் குடிமையியல் சிவிக்ஸ்னாலும், 11, 12 பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல்னாலும், நம்ம சப்ஜெக்டில் சிலபஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியல் அமைப்பு எல்லாமே நம்ம படிக்க போகிறது எல்லாமே இந்த சமூகத்தை பற்றியும், இந்த சமூக கட்டமைப்பை பற்றியும், இந்த சமூகத்தின் மீது அரசாங்கம் இயற்றக்கூடிய சட்டங்களை பற்றியும் தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய பேஸ். நெக்ஸ்ட்டு, நம்ம டைரக்டாக போய் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்தாச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? விதி எண் 1, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட், இந்தியா பாரதம் என்று அழைக்கப்படும், இந்தியா மாநிலங்களின் கூட்டிணைவு அப்படின்னு படிக்க போகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதனுடைய பேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது நல்லா தெரிஞ்சாதான் நாம் என்ன படிக்க போகிறோம், எதுக்காக படிக்க போகிறோம், இது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா இல்லையா, நம்மளுக்கு இது புரியுதா இல்லையா, இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பினுடைய வரலாற்று பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதை தான் முதல்ல நம்ம படிக்க போகிறோம். அதன் பிறகு
இந்திய அரசியலமைப்பினுடைய வரலாற்று பின்னணிக்கு அப்புறம் உருவான விதம், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதன் பிறகு அட்டவணைகள், பாகங்கள், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அட்டவணையை தனித்தனியாக படிப்போம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாகத்தை தனித்தனியாக படிப்போம். ஸோ டீட்டெயிலாக உள்ளுக்குள்ள போகும். ஸோ எடுத்தோன்னு நம்ம படிக்க போகிறது என்னென்னா, இந்திய அரசியல் அமைப்பினுடைய வரலாற்று பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, எந்த மாதிரியான சம்பவம்லாம் இதுக்கு பின்புலத்தில் நடந்திருக்குது அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சிவில், இப்போ நம்ம சிவிக்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எதுல இருந்து உருவானதுன்னு பாருங்களேன். சிவில்ஸ், சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது தான் இந்த சிவில் அப்படிங்கிற குடிமை, குடிமையியல் அப்படிங்கிற ஒரு பதம், அந்த வார்த்தை லத்தீன் மொழி சொல். அதே போல நம்ம அடிக்கடி இப்போ நம்ம சமூகத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸி. இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் ஸ்டேட். இந்தியா வந்து ஒரு மக்களாட்சி உள்ள நாடு, ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் டெமோக்ரஸி. அப்படின்னா அது ஒரு கிரேக்க மொழி சொல், கிரேக்க மொழி சொல், ஜனநாயகம், மக்களாட்சி அப்படிலாம் சொல்லலாம். இது எந்த மொழியிலிருந்து உருவானது? கிரேக்க மொழியிலிருந்து உருவானது. இது யார் பயன்படுத்தினது? கிரேக்கத்தில் தான், கிரீஸில் தான் முதல்ல பயன்படுத்துகிறாங்க. அதை முதல் முதல்ல இந்த வார்த்தையை யார் யூஸ் பண்ணதுன்னு பாருங்களேன், ஏத்தனியன்ஸ், அதாவது கிரீஸ் அங்கே இருக்கக்கூடிய ஏத்தன்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏத்தன்ஸ் ஒலிம்பிக், அங்கே தான் முதல் முதல்ல ஒலிம்பிக் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, மக்களாட்சியினுடைய பிறப்பிடமும் அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க, 508-507 BC, பிஃபோர் கிறிஸ்ட், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக 507-508, இப்போ 2024 இருக்கும். இப்போ இது கூட நீங்கள் ஒரு 500 ஆட் பண்ணீங்கன்னா, இப்போ 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜனநாயகம், மக்களாட்சி, டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க. த ஃபாதர் ஆஃப் டெமோக்ரஸி, இந்த ஜனநாயகத்தினுடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளெஸ்தீனியஸ். கிளெஸ்தீனியஸ் அப்படிங்கிறவங்கள ஒரு அமைப்பாக சொல்லுவாங்க, ஒரு தனிநபராக சொல்லுவாங்க, ஒரு இனக்குழுவாக சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் முதல் முதல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியலினுடைய தந்தை யார், அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் தான் ஒரு மிகப்பெரிய ஞானி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமான மிகப்பெரிய கருத்துக்கள் எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பேசியிருப்பார். அதனால் இவர் நாம் என்ன சொல்கிறோம், அரசியல் அறிவியலின் தந்தை. அரிஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு மட்டும் கிடையாது, பயாலஜிக்கு இவர் தான், உயிரியலின் தந்தை இவர் தான். அந்த உயிரியில் ரெண்டாக பிரிச்சுன்னா தாவரவியல், விலங்கியல் இருக்குது பார்த்தீங்களா, விலங்கியலுடைய தந்தையும் அரிஸ்டாட்டில் தான். நாம் பொதுவாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் படித்தோம்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அம்பேத்கர் தான் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். பொதுவாக அரசியல் அறிவியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா அரிஸ்டாட்டில். ஸோ அதுக்கப்புறம் உலக அரங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேதைகள், அறிஞர்களை வரிசைப்படுத்தும் பொழுது முதல்ல சாக்ரட்டிஸ், அவருடைய மாணவர் பிளாட்டோ, பிளாட்டோவுடைய மாணவர் தான் அரிஸ்டாட்டில். அந்த அரிஸ்டாட்டில் தான் நம்ம அரசியல் அறிவியலுடைய தந்தைன்னு சொல்கிறோம். அரிஸ்டாட்டில் அவருடைய மாணவர் தான் அலெக்சாண்டர் த கிரேட். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமானது, உலக அரங்கில் சிறந்து விளங்கிய அரசியல் அறிஞர்கள், மேதைகள். அதே போல் இந்தியாவில் பல்வேறு வகையான இனக்குழுக்கள், பல்வேறு வகையான இனங்கள்லாம் இந்தியாவில் வசிக்குது. அதனால் இந்தியா வந்து ஒரு எத்னாலஜிக்கல் மியூசியம், அதாவது பல்வேறு இனங்கள் வசிக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகமாக இருக்கிறது. ஒரு நம்ம ஜூவுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லா அனிமல்ஸுமே இருக்கும், ஒரு அனிமல்லையே பல வெரைட்டி இருக்கும், அதோடைய பல ரகங்கள் இருக்கும், ப்ரீடுன்னு சொல்கிறாங்களே, அது பல அமைப்புகளெலாம் பிரிஞ்சிருக்கும், ஒரே விலங்கு தான். அதே போல் மனிதனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இனமாக இருக்கிறான், ஒவ்வொரு மொழியாக இருக்கிறான், ஒவ்வொரு கலராக இருக்கிறான், அவனுடைய வாழ்வியல் விவரமாக இருக்குது, அவனுடைய பண்பாடு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்தியா ஒரு நாடு தான், ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இனங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது நிறைய டைப்ஸாக இருக்குது. அப்போ பல்வேறு இனங்களின் மனித குலத்தினுடைய அருங்காட்சியகமாக இருக்கிறது இது இந்தியா அப்படின்னு சொன்னது வி.ஏ. ஸ்மித் தான் சொல்லியிருக்காரு. இனங்களின் இனவியல் அருங்காட்சியகம், எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இந்தியாவை சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் எங்கே போகலாம், இப்போ தான் கிளாஸுக்குள்ளேயே போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக், பேசிக்கு பேசிக் அவ்வளோதான். இப்போ தான் நம்ம கிளாஸுக்குள்ளரே வரும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பினுடைய வரலாற்று பின்னணி, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாம் எடுத்தோடனே நம்மளுக்கு இந்திய விடுதலையை பற்றியோ, அரசியலமைப்பை பற்றியோ பேசணும்னா சட்டத்திட்டத்தை பற்றியோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு ஆக்டை பற்றியெல்லாம் படிக்கிறது கிடையாது, படிக்கக்கூடாது.
இதுல என்னென்ன சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது, யாரெல்லாம் காரணமானவங்க? முதல் விஷயம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் தான், எல்லாருக்குமே தெரியும். ஆங்கிலேயர் மட்டும்தானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆங்கிலேயர் வந்திருந்தாங்க, குறிப்பாக ஐரோப்பியர்கள், ஐரோப்பிய கண்டத்திலிருந்து பல பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க. டச்சுக்காரர்கள் வந்திருக்கிறான், டேனியர் வந்திருக்கிறான், ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்துக்காரன் வந்திருக்கிறான், பிரெஞ்சுக்காரன் வந்திருக்கிறான், இந்த மாதிரி நிறைய நாட்டை சார்ந்தவங்க இந்தியாவுக்கார வந்திருக்கிறாங்க. அதுல யார் ரொம்ப பலசாலியா இருந்து நம்மளை வந்து ரூல் பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான், பிரிட்டிஷ் பிரிட்டனை சார்ந்தவர்கள் தான். அவங்க ஒரு கம்பெனியை இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க, அதுதான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி தான் இந்தியாவில் ஆட்சி பண்ணிச்சு. அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு விதிகளாக ஒவ்வொரு சட்டங்களாக உள்ளார படிக்க போறோம். எதுக்காக அவங்க வராங்க, ஏன் அவங்க வராங்க, அவங்க வந்ததுடைய நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த வகுப்புல நாம படிக்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஐரோப்பா கண்டம் இங்க இருக்குது, மொத்தமா 7 கண்டம். அந்த லாஸ்ட்ல வட அமெரிக்கா, கீழே தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, அண்டார்டிகா, கடைசியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இதுல இல்ல, நான் ஜெனரலா சொல்றேன், 7 கண்டம், 5 பெருங்கடல்கள், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 கண்டங்கள்ல மிகப்பெரிய கண்டம், லார்ஜஸ்ட் காண்டினென்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏசியா, பரப்பின் அடிப்படையில், பை ஏரியா. பரப்பின் அடிப்படையில மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்திலே மிக முக்கியமான நாடாக கருதப்படுறது, இப்ப மட்டும் இல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவும் சீனாவும் தான் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட, சீனாவும் இந்தியாவும் மிக முக்கியமான நாடாக கருதப்பட்டது. ஐரோப்பா, ஐரோப்பால பல வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது. அங்கிருந்து ஏன் அவங்க இந்தியாவை நோக்கியோ சைனாவை நோக்கியோ அல்லது ஆசிய கண்டத்தை நோக்கி ஏன் அவங்க வரணும், வர்றதுக்கான நோக்கம் காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்தியாவிலையும் சீனாவிலையும் பல்வேறு வகையான செல்வங்கள் வந்து கொட்டி கிடந்திருக்கு. செல்வம்னா காசு பணம் அப்படியே வந்து கொட்டி கிடக்குது, வரவங்கெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படி கிடையாது. இயற்கையான செல்வம் நிறைந்த பகுதியாக ஆசிய கண்டம், குறிப்பாக இந்தியாவும் சைனாலாம் இருந்திருக்கு. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு உறுத்துச்சு, எப்படியாவது நம்ம இந்தியாவுக்குள்ள வரணும், இந்தியாவுக்குள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு போகணும். அதாவது அங்க இருக்கிறத நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும், நம்ம நாட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அங்கே இறக்குமதி பண்ணணும். இது ஒரு திட்டமா வச்சிருந்தாங்க. பிஸ்னஸ் ட்ரேடு தான் அவங்களுடைய முக்கியமான கான்செப்ட், வர்த்தகம் பண்றது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து இங்க பார்க்கும்பொழுது இது கிழக்கு பகுதி, நம்ம மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வடக்கு, கீழே தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட், மேலே நார்த், கீழே சவுத். அப்ப அவங்க அங்கிருந்து இங்க பார்க்கும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்க கிழக்கு நாடுகள் என்ன சொல்றாங்க, இந்தியாவையும் சைனாவையும் இங்கிருந்து பார்க்கும்போது ஈஸ்டா, அப்ப கோல்டன் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா இங்க செல்வ செழிப்பு மிக்க இயற்கை வளங்கள் அதிகமா இருக்குது. அதனால இது என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்ல தங்க கிழக்கு நாடுகள், தங்க கிழக்கு நாடுகள், ரைட். எதை சொல்றாங்க, இந்தியாவையும் சைனாவையும் யார் சொல்றது? யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் சொல்றாங்க. இங்க வந்து இந்தியாவில் பல்வேறு செல்வங்கள் எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்றது. எடுத்துக்காட்டுக்கு இப்ப கேரளா எடுத்துக்கிட்டோம்னா வாசனை திரவியங்கள், நம்ம மிளகு, அப்புறம் அந்த சீரகம், அதுக்கப்புறம் மலர்கள், வாசனை திரவியங்கள், இது எல்லாத்துக்குமே பெயர் போனது ஏலக்காய், இதுக்கெல்லாம் வந்து கேரளா. இதே போல இப்போ நம்ம ஒரு பாம்பே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காட்டன், பருத்தி. கல்கத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மாதிரி சணல். அதே போல முக்கியமான பகுதி குஜராத்தில், குஜராத் அந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா பட்டு. அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ஃபேமஸாக இருக்கு. அப்போ அது எல்லாத்தையும் இங்கேருந்து வேற அவங்க பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஏற்றுமதி பண்ணணும், அதுதான் ஒரு நோக்கமாக வச்சு வராங்க. அதனாலதான் இது தங்க கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க, ரைட். நெக்ஸ்ட், அவங்க வரணும்னு முடிவு பண்றாங்க, எப்படி வர முடியும்? அப்ப ஃபிளைட் இருந்ததா, ட்ரெயின் இருந்ததா, பஸ் இருந்ததா, எதுவுமே கிடையாது. கடல் தான் இருக்கு, கடல்ல கடந்து வரணும்னா கப்பல்ல தான் வரணும், கரெக்டுங்களா? சரி, அப்போ நிறைய வழிகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, வழித்தடங்கள்.
முக்கியமான மூன்று வழித்தடங்களை சொல்லுவாங்க எப்பவுமே. ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு பயன்படுத்தின மூன்று வழித்தடங்கள் என்னென்ன வழித்தடங்கள்? ஒன்று பிளாக் சி, தமிழில் கருங்கடல். ரெண்டாவது மெடிட்டரேனியன் ஓஷன், தமிழில் மத்திய தரைக்கடல் பகுதி, மத்திய தரைக்கடல் பகுதி. மூணாவது ரெட் சி, செங்கடல். கருங்கடல், செங்கடல், மத்திய தரைக்கடல், இந்த மூன்று பகுதி வழியாக தான் அவங்க இந்தியாவுக்கு வர முடியும், இந்தியாவுக்குள்ளார வந்து சேர முடியும். மூன்று கடல் வழித்தடங்கள் தான் இருக்குது. ஃப்ளைட்டு அதெல்லாம் அப்போல்லாம் அந்த வசதி கிடையாது. சரிங்க, இப்போ இதில் வரும்பொழுது இந்த கடல் வழித்தடங்களை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்கும் ஒரு சண்டை இருக்கும், உடனே என்ன பண்ணுவான், ரெண்டு பேருக்கு வீட்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும், சந்து இருக்கும், அந்த சந்தில் வேலி போட்டுருவான். வேலியை போட்டான்னா நமக்கோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் லாஸ் கிடையாது, பக்கத்து தெருவில் இருக்கவன் பின்னாடி தெருவுக்கு போகிறதுக்கு இந்த இது ஒரு ஷார்ட் ரூட்டாக பயன்படுத்தி போயிருப்பான், கரெக்டா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், அவன் என்ன பண்ணியாகணும், வேற வழி கிடையாது, அவன் போய் சுற்றிக்கிட்டு தான் அந்த தெருவுக்கு போகணும், கரெக்ட் இல்லையா? அதே லாஜிக்கில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வழித்தடங்கள்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக இந்த செங்கடல் பகுதி, மத்திய தரைக்கடல் பகுதி க்ளோஸ் ஆகிடும். இருந்த ஒரே வழித்தடம் இந்த கருங்கடல் வழி. அதையும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோபிள், துருக்கியை சார்ந்த ஓட்டமேன் எம்பையர், ஓட்டமேன் பேரரசு என்ன பண்ணுது, அந்த கான்ஸ்டான்டினோபிளை வந்து கைப்பற்றிடுறாங்க, அதனால் அந்த வழித்தடத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த பக்கமாக வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. வேற எப்படி தான் வரணும், ஐரோப்பாவிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றிக்கிட்டு தான் இந்தியாவுக்கு வரணும், இதுதான் இருக்கிற ஒரே வழி, வேற வழியே கிடையாது. வேற வழி இல்லாமல் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் யாரு, ஐரோப்பியர்கள். ஸோ இது வழித்தடம், இந்த வழித்தடங்கள்லாம் க்ளோஸ் ஆகுது, வேற வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. இதுதான் இந்த கதையினுடைய துவக்க புள்ளி. இந்த ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள், கான்ஸ்டான்டினோபிளுடைய வீழ்ச்சி, April 6 டு May 29 1453 நடந்த சம்பவம், கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இதில் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டான்டினோபிள் வந்து துருக்கியை சார்ந்த ஓட்டமேன் எம்பையர், ஓட்டமேன் பேரரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டான்டினோபிளை வந்து கைப்பற்றுகிறார்கள். அதனால அந்த வழித்தடத்தையும் ஐரோப்பியர்கள் செல்ல அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டு, அதனால் கான்ஸ்டான்டினோபிளுடைய வீழ்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றிக்கிட்டு தான் வந்தாகும். இப்போ என்ன பண்ணி ஆகணும், இங்கேருந்து ஐரோப்பாவிலேருந்து இந்த பக்கமாக கடல் வழித்தடத்தை பயன்படுத்தி ஷார்ட் ரூட்டில் இந்தியா போனவங்க அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றிக்கிட்டு தான் இந்தியாவுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அப்படின்னு சொன்னோம். இதை யார் இந்த ரூட்டை முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1488 பார்திலோமியா டயஸ் அப்படிங்கிறவர், 1488 பார்திலோமியா டயஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறார், அவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறார். இந்த பார்திலோமியா டயஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்தியாவை வந்து சேர்ந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, வரல. ஏன் வரல, அவர் அவருடைய படகை எடுத்துக்கிட்டு ஜாலியா ஐரோப்பிய கண்டத்துல போர்ச்சுகல் அப்படின்னு ஒரு நாடு, போர்ச்சுகல் அந்த நாட்டை சார்ந்தவர் போர்த்துகீசியர். அப்போ போர்ச்சுகீசியர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, கப்பல் எடுத்துக்கிட்டு கடல் வழியா வந்துகிட்டு இருக்கிறார், அட்லாண்டிக் பெருங்கடல் வழியா வர, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அட்லாண்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் ஓஷன், ஆப்பிரிக்கன் காண்டினென்ட், ஆப்பிரிக்க கண்டத்தை சுத்திட்டு வர்றார். ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய தென் முனைக்கு வந்துடுறாரு, வந்த உடனே மிக கடுமையான புயல் அடிக்குது. இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க, பயங்கரமா புயல் அடிக்குது. அதனால அவர் என்ன பண்றாருனா, வந்தவர் திரும்பவும் ரிட்டர்ன், இந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வேணாண்டா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அவர் தான் யாருன்னா பார்திலோமியா டயஸ். 1488 இந்தியாவுக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக ஆப்பிரிக்க கண்டத்தை சுத்திக்கிட்டு வந்து சேருவதற்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சவர் பார்திலோமியா டயஸ். ஆனா இந்தியாவை வந்து அவர் ரீச் பண்ணல, வந்து சேரல. அவர் திரும்பி போறாரு, காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு புயல் அடிச்சிருச்சு, அதனால ஒரு பேர் வச்சுட்டு போறாரு, புயல்களின் முனை, கேப் ஆஃப் ஸ்ட்ராம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு போறாரு பார்திலோமியா டயஸ். அவர் எந்த நாட்டை சார்ந்தவர், போர்ச்சுகல், போர்த்துகீசியர், இங்கிலீஷ்ல போர்ச்சுகல்,
போர்ச்சுகீஸ், தமிழில் போர்ச்சுகல் நாடு போர்த்துகீசியர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் போயிடுறார். அந்த காலகட்டத்தில் அங்கிருந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னா, இரண்டாம் ஜான், கிங் ஜான் டூ, இவர் வந்து அந்த புயல்களின் முன்னணும் பேர் வச்சுட்டு போயிடுறாரு, டயர்ஸ், பாதுலாமே டயர்ஸ். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை வந்து பார்க்குறாரு. இல்லை இல்லை, அது நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு, இங்கேருந்து எட்டி பார்த்தாவே இந்தியா தெரியுதே, மடகாஸ்கர் வழியாக நம்ம போந்து போனோம் அப்படின்னா இந்தியாவுக்கு போயிடலாமே, அப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அதனால் அதுக்கு பேர் நம்பிக்கை முனை அல்லது நன்னம்பிக்கை முனை, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு பேர் வைக்கிறாரு ஜான் டூ. இரண்டாம் ஜான் என்னென்னு பேர் வைக்கிறாரு, நன்னம்பிக்கை முனை அப்படின்னு பேர் வைக்கிறார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அது தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை பிறக்குது, இந்தியாவை போய் அடைய முடியும், அட்லாண்டிக் பெருங்கடலை சுற்றிட்டு போக முடியும், ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றிட்டு போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதுதான் இந்த கான்செப்ட். பிறகு 10 ஆண்டுக்கு பிறகு 1488 யார் வர்றது, பார்த்தலமே டயஸ், ஆனால் ரீச் பண்ண முடியல. 10 வருஷத்துக்கு அப்புறம் 1498 மே 20 யார் வர்றது, வாஸ்கோடகாமா, வாஸ்கோடகாமா. ஸோ அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக, அட்லாண்டிக் ஓஷன், ஆப்பிரிக்க கண்டத்தின் வழியாக, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் சுற்றிட்டு இந்தியாவை ரீச் பண்ண முதல் நபர், ஃபர்ஸ்ட் ஃபாரினர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதே போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த வாஸ்கோடகாமா தான். வாஸ்கோடகாமா தான் ஃபர்ஸ்ட் ஃபாரினர், ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் டு ரீச் இந்தியா வயா அட்லாண்டிக் ஓஷன், ஏஷியா, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். அவர் தான் இந்தியாவை வந்து சேர்றார். எங்கே வந்து சேர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேற்கு கடற்கரை பகுதியை வந்து சேர்றார். எந்த கடற்கரையை வந்து சேர்றாரு, மேற்கு கடற்கரை பகுதி. இதுதான் நம்மளுடைய மேற்கு கடற்கரை பகுதி. அங்கே கேரளா இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கொச்சி, கோழிக்கோடு, கண்ணனூர் இதெல்லாம் இருக்குது. முதல் முதல்ல அவர் போய் சேர்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு, காலிகட்ஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல இடங்கள் நம்ம படிச்சிருக்கோம். இந்த கோழிக்கோடு தான், அந்த கோழிக்கோட்டில் தான் முதல் முறையாக வாஸ்கோடகாமா போய் தன்னோட கப்பலில் இருந்து தரையிறங்கின பகுதி. அவரை வரவேற்ற மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமரேன். சோமரேன் இவர் தான் என்ன பண்ணுறாரு, சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து வாஸ்கோடகாமாவை இந்தியாவுக்குள்ளார வரவேற்கிறார். இப்படி தான் முதல் முறையாக ஐரோப்பாவை சார்ந்த ஒரு போர்த்துகீசிய நாட்டை சார்ந்த நபர் இந்தியாவை வந்து சேர்றார். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். ஒருத்தர் வந்துட்டாரு, அதுக்கப்புறம் எல்லாம் ஒருத்தர் தான் வர ஆரம்பிப்பான்ல, எல்லாரும் ஒரு ஆளாக வருவாங்கள்ல ஒவ்வொரு நாட்டிலிருந்தும். ஐரோப்பா கண்டத்திலிருந்து போர்ச்சுகல்னு ஒரு நாடு, இங்கிருந்தா ஒருத்தர் வராரு அப்படின்னா, அப்போ மற்ற நாட்டை சார்ந்தவங்கலாம் அவங்களுக்கு ரூட் தெரிஞ்சு போச்சு, ஒருத்தர் போயிட்டாருன்னா அடுத்து வருவாங்க இல்லையா, அப்படி எல்லாருமே இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்த ஆர்டர் தான் இந்த ஆர்டர். முதல்ல போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவங்க வராங்க, 1498 வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்து சேர்றார். ரெண்டாவது டச்சுக்காரர்கள் வராங்க, மூணாவது ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் டேனியர்கள், அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள். இவங்க போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவங்க, இவங்க டச்சு அப்படிங்கிறது ஹாலந்து நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க, இங்கிலீஷ் இங்கிலாந்தை சார்ந்தவங்க தெரியும், டேனியர்கள் டென்மார்க்கை சார்ந்தவர்கள், கடைசியாக பிரெஞ்சுக்காரர்கள் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர்கள். இதெல்லாம் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இந்த ஆர்டரில் தான் அவங்க இந்தியாவுக்கு வந்து சேர்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போனோம்னா ஃபினான்ஸ் இருக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க போறீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் இருக்கணும். போலீஸ் போர்ச்சுகீஸ், போலீஸ் போர்ச்சுகீஸ், டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா டச்சு, ஃபர்ஸ்ட் டச்சு, எஜுகேஷன் இங்கிலீஷ், திரும்பவும் டிபார்ட்மெண்ட்னா டேனிஷ், ஃபினான்ஸ் வேணும்னா பிரான்ஸ், அவ்வளோதான். ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு நாட்டை குறிக்கக்கூடியது. நீங்க கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போய் சேரனாலும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் காசு தானே இருக்கணும், காசெல்லாம் சேர்க்க மாட்டாங்கல்ல, கண்டுக்க மாட்டாங்கல்ல, அதான் ஷார்ட்கட்டாக நம்ம சொல்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும். இந்த ஆர்டர் தான். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா 1602 தான் டச்சு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனின்னு போட்டிருப்போம், ஆனால் 1600 இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனின்னு போட்டிருக்கோமே என்ன சார் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதில்லை,
இவங்க இந்த டேட்ல, அதாவது டிசம்பர் 31, 1600 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருந்து ஒரு குழு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வர்த்தகம் பண்ணலாம், வணிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தினுடைய மகாராணி முதலாம் எலிசபெத் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஒப்புதல் பட்டயம் கொடுத்து அனுப்புறாங்க. முதலாம் எலிசபெத், எலிசபெத் 1 அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அவங்க வந்து இந்த டிசம்பர் 31, 1600 என்ன பண்றாங்க, அவங்க ஃபைல்ல சைன் பண்ணி இந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்க இந்தியாவுக்கு போங்க, இந்தியாவில் போய் வர்த்தகம் பண்ணுங்க, அங்கிருந்து பொருளெல்லாம் ஏற்றுமதி பண்ணுங்க, இங்கிருந்து நம்ம பொருளெல்லாம் இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒப்புதல் பட்டயம் அவங்கள அப்ரூவ் பண்ணி அனுப்புறாங்க. அந்த டேட்டு தான் இந்த டேட், அதனால தான் இங்கே போட்டிருக்கிறோம். ஏன்னா சில பேர் யோசிப்பாங்க, 1600 இங்கே போட்டுட்டு 2 இங்கே போட்டு ஏன் சார் அது செகண்ட் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. ஸோ செகண்ட் வந்தவங்க டச்சு தான், தேர்டு தான் இங்கிலீஷ். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை முக்கியம், EIC, ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, தமிழில் கிழக்கு இந்திய கம்பெனி, எல்லாத்துலையும் அதை போட்டிருப்போம். டச்சுனா டச்சு, டச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, டேனிஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி. அது என்ன சார் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, எதுக்காக அப்படி பேர் வச்சிருக்கிறாங்க? ஐரோப்பிய கண்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்தியா வந்து கிழக்கில் இருக்குது, கரெக்டா? அப்போ கிழக்கில் இருக்கக்கூடிய, இங்கிருந்து பார்த்தோம்னா கிழக்கில் இருக்கா, அப்போ இந்தியா இங்க இருக்குதா, அப்போ ஈஸ்ட்ல இருக்குது, இங்க இருந்து பார்த்தோம்னா ஈஸ்ட், அப்போ ஈஸ்ட்ல யார் இருக்கிறது, இந்தியா இருக்குது, அப்ப இந்தியா அங்க என்ன ஆரம்பிக்க போறோம், கம்பெனி ஆரம்பிக்க போறோம், கம்பெனி, அப்ப ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அதாவது ஐரோப்பாவில இருந்து கிழக்கு நோக்கி வரும்போது கிழக்குல இந்தியா இருக்குது, கிழக்கு இந்திய, அங்க கம்பெனி ஆரம்பிக்க போறோம், கம்பெனி கிழக்கு இந்திய கம்பெனி, அதான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. புரிஞ்சதுங்களா? அதனாலதான் எல்லாத்துக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு பேர் போட்டிருப்போம். நெக்ஸ்ட், இதுல இந்த போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர்கள் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு முதல் முறையாக ஒரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து ஏற்படுத்துறாங்க, அதாவது கவர்னர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நாம இதை வேற ஒரு சப்ஜெக்ட்ல படிக்கலாம், அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல ஐரோப்பியர்கள் வருகை, அட்மெண்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட்ல படிப்போம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுல நாம இன்னும் தெளிவா படிப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகையில முதல்ல வந்தது போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவங்க தான், போர்ச்சுகீசியர் தான். அதுல அந்த போர்ச்சுகீசியர் தான் முதல் முறையாக ஆளுநர் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனவங்க. ஆளுநர், கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை உருவாக்குனது அவங்க தான். முதல் முதல்ல வந்த ஆளுநர் யாரு, ஃபர்ஸ்ட் எஃப் ஞாபகம் வச்சுக்கோ, என்னது, பிரான்சிஸ்கோ டி அல்மேடா, ரெண்டாவது அல்போன்சோ டி அல்புகர்க். முதல்ல யாரு, ஃபர்ஸ்ட் எஃப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக வேற சப்ஜெக்ட்ல படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப் பிரான்சிஸ்கோடி அல்மேடா, இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் முதல் முறையாக ஒருத்தர் ஆளுநர்னு சொன்னாங்கன்னா அது இவர் தான் சொன்னாங்க. அவர் எந்த நாட்டை சார்ந்தவர், போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். ரெண்டாவது அல்போன்சோடி அல்பதற்கு, ஸோ அதுக்கப்புறம் வெவ்வேறு நாட்டை சார்ந்தவங்க வராங்க, அவங்கவுங்க நாட்டு சார்ந்தவங்களுக்கு அவங்கவுங்க ஆளுநராக போட்டுக்கிறாங்க, அந்த கதை அப்படியே இருக்கட்டும், இங்கே வருவோம். அதே போல இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனி முதல் முறையாக ஒருத்தரை ஆளுநராக போட்டாங்க, அவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். யார் அவரு, ராபர்ட் கிளைவ். ஸோ இவர் தான் பெங்காலுடைய கவர்னர், கவர்னர் ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் ஆளுநர் அப்படிங்கிறது யாருன்னா ராபர்ட் கிளைவ். இதுக்கு முன்னாடிலாம் இந்தியாவில் அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தல, நம்ம மன்னர், ஆட்சியாளர், அமைச்சர் அந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இவங்க தான் முதல் முறையாக கவர்னன்ஸுக்கு ஒரு ஆளை போடணும், சரி அது ஃபாரின் மெத்தட், இப்போ நம்ம ஒரு மெத்தடில் பேர் சொல்லி கூப்பிடுவோம், அவங்க ஒரு மெத்தடில் கூப்பிடுறாங்க, அதுதான் கவர்னர். அப்போ கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க, நாம் அதுக்கு பதிலாக அமைச்சர், முதலமைச்சர் அல்லது வந்து ஒரு ராஜா, அரசாங்கம் அந்த மாதிரி நம்ம பேரை பயன்படுத்திட்டு வந்தோம். முதல் முறையாக ஆங்கிலேயர்கள்
யாரை அமைச்சாங்க அப்படின்னா, ராபர்ட் கிளைவை தான் கவர்னராக போட்டிருக்கிறாங்க வங்காளத்தில். அடுத்தது, இந்த அஞ்சு பேர்ல யார் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க? இப்போ நம்ம போர்ச்சுகீசியர்கள் அந்த அளவுக்கு பெருசா இவங்க சோபிக்கல, இந்தியாவில் அவங்களோட தாக்கம் பெருசா கிடையாது. அடுத்தது வந்த டச்சுக்காரர்களும் அப்படிதான், அதே போலதான் டேனியர்கள், டேனிஷ், அவங்களும் பெருசா நாட்டத்தை காட்டல. இந்தியா அப்படிங்கிறது நம்முடைய நாடு, இங்க வந்து வர்த்தகம் பண்ண வந்தவன் தான் இங்கிலீஷ்காரனோ பிரெஞ்சுக்காரனோ மற்ற நாட்டுக்காரனோ. இவன் என்ன பண்றான்னா, இந்தியாவை எப்படி ஆட்சி பண்ணலாம், இந்தியாவை எப்படி ரூல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு போறான். நம்ம நாட்டை வேற ஒருத்தவன் ஆட்சி பண்றதுக்கு அவங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் என்னன்னா, வரலாற்றுல கர்நாடக போர்கள் என்று அறியப்பட்டது, கர்நாடிக் வார்ஸ். இதையும் நாம இந்திய தேசிய இயக்கத்துல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர் வருகை அப்படிங்கிற இடத்துல நம்ம தெளிவா படிச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு பாடம். அப்போ பிரிட்டிஷ்காரனுக்கும் பிரெஞ்சுக்காரனுக்கும் இடையில் நடந்த போர் தான் கோல்டு வார், பனிப்போர். நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ ஆட்சி பண்ண போறியா நான் ஆட்சி பண்ண போறேனா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பேரும் பலமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுதான் கர்நாடக போர்கள், இங்கிலீஷ்ல கர்நாடிக் வார்ஸ், முதலாம் இரண்டாம் மூன்றாம் கர்நாடக போர். ஒவ்வொரு போரின் போதும் ஒவ்வொரு உடன்படிக்கையை போட்டு போரை முடிச்சு வைப்பாங்க. அதாவது முதல் உடன்படிக்கை ஐலா சக்வெல் உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, இதெல்லாம் முக்கியமான உடன்படிக்கையெல்லாம் போட்டு இந்த போர்களை முடிச்சு வைப்பாங்க. இந்த கர்நாடக போர்கள் ஒரு பக்கம், இது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில், இங்கிலீஷ்காரனுக்கும் பிரெஞ்சுக்காரனுக்கும் நடுவில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான போர், பக்ஷார் போர், பிளாசி போர், இது ரெண்டும் இந்தியர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து நடந்த போர். இந்த ரெண்டு விதமான போர்லையும் தன்னை ஒரு ஆதிக்கமாக, தன்னை ஒரு மிகப்பெரிய அழிக்க முடியாத சக்தியாக மாற்றி வச்சிருக்கவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்கார். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா கடைசியா இருந்து ஓரங்கட்டப்பட்டுட்டாங்க பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சுக்காரனும் ஒதுங்கிடுறாங்க. கடைசியாக தான் என்ன பண்றாங்க, இங்கிலீஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் ஒரு வணிக குழுவா வந்து இந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான போர்கள், நிறைய போர்களை சொல்ல முடியும், இதெல்லாம் நாம INM-ல படிச்சுக்கலாம். இப்போ நம்ம டைரக்டா இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வரலாற்று பின்னணியில இந்த வகுப்புல நாம படிக்க போறோம். போலாமா? ஸோ ராபர்ட் கிளைவ், நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவர் தான் முதல் முறையாக இங்கிலீஷ்காரன் ஆளுநராக நியமிச்சாங்க. ஸோ ஒரு பக்கம் கர்நாடக போர், இன்னொரு பக்கம் பிளாசி போர், பக்ஷார் போர்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு அசைக்க முடியாத சக்தியை யார் நிற்கிறது, இங்கிலீஷ்காரன் நிற்கிறான். இப்போ இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுறான்னா, ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்கிற ஒரு நபர், அவர் யாருன்னா ஒரு சாதாரணமாக கிளர்க்காக இருந்தவர், கிளர்க்காக வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியில், கிழக்கிந்திய கம்பெனியில். ஆனால் அவரை தூக்கிட்டு வந்து அவருடைய திறமையை பார்த்து அவரை ஒரு போருக்கே அனுப்புகிறாங்க. அந்த போர்லேயே மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். அதுதான் 1757 நடந்த பிளாசி போர். அதனால் அவரை வந்து வங்காளத்தினுடைய ஆளுநராக நியமிக்கிறாங்க, கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து நியமிக்கிறாங்க. யாரை? நம்ம ராபர்ட் கிளைவ். ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான். வங்காளத்தின் ஆளுநராக இருமுறை நியமிக்கப்பட்டார், 1758-60 காலம், 64-67 காலம், ரெண்டு முறை. ஃபஸ்ட்டு இப்போ தான், ஆஃப்டர் 1757 பிளாசி போர், 58-60 வரைக்கும் போடுறாங்க. எங்கே போடுறாங்க? அதான் முக்கியம், பெங்கால், வங்காளத்தினுடைய ஆளுநராக போடுறாங்க. அடுத்தது இவர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன், ஹீரோ ஆஃப் ஆர்காடு, ஆர்காட்டு வீரர் என்று அழைக்கப்பட்டவர். என்ன அழைக்க போறாரு இவரு? ஆர்காட்டு வீரர். ஏன்னா அந்த ஆர்காட்டு போர்ல வந்து இவருடைய அந்த பலம் வந்து வெளிப்பட்டது, அதனால இவரை வந்து ஆர்காட்டு வீரர் என்று அழைச்சாங்க, ஹீரோ ஆஃப் ஆர்காட், ராபர்ட் கிளைவ். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த இரண்டாவது கர்நாடக போரை பத்தி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது சம்பந்தமா எல்லா டீட்டெயிலையும் நாம INM அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல படிச்சுக்கலாம். ராபர்ட் கிளைவ் கான்ஃபைரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்பட்டார், ஆல்சோ நவுன் ஆஸ் கான்ஃபைரர் ஆஃப் இந்தியா. இந்தியாவை வென்றவர், இந்தியாவின் வெற்றியாளர் என்றும் அழைக்கப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். ஆர்காடு வீரர் மட்டும் கிடையாது, இந்தியாவை வென்றவர், இந்தியாவின் வெற்றியாளர் என்றும் அழைக்கப்பட்டவர். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வெற்றி வந்து பேசப்படுது. இந்த ராபர்ட் கிளைவ் தான் ஃபர்ஸ்ட்
கவர்னர் ஆஃப் பெங்கால். ஸோ இவர் தான் அந்த ராபர்ட் கிளைவ். இந்த ராபர்ட் கிளைவ் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக டேவல் கவர்மெண்ட் இரட்டை அரசு முறை, நம்ம தமிழில் இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் இந்த சிஸ்டமே கிடையாது. ஃபஸ்ட்டு இவங்க தான் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வராங்க, இங்கிலீஷ்காரன் தான் கொண்டு வரான். அதில் ஆளுநர் யார்? ராபர்ட் கிளைவ். எங்கே கொண்டு வராங்க? வங்காளத்தில் கொண்டு வராங்க. இன்ட்ரடியூஸ்டு இன் பெங்கால், வங்காளத்தில் கொண்டு வராங்க. அது என்னங்க இரட்டை ஆட்சி முறை? திவானி அண்டு நிசாமத், ரெண்டு முறை. திவானி அண்டு நிசாமத், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவானி அப்படிங்கிறது கேரிட் அவுட் பை த கம்பெனி. அதாவது திவானி அப்படிங்கிறது வரி வசூல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அதெல்லாம் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு போகுது. அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்குல்ல, கிழக்கிந்திய கம்பெனி, அவங்க கைக்கு போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நிசாமத் அப்படிங்கிறது நிசாமை குறிக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஹைதராபாத் நிஜாம், அப்போ அந்த பகுதியினுடைய ஆட்சியாளர் அப்படின்னு குறிக்கக்கூடியது. அப்போ நிசாமத் அப்படிங்கிற உரிமை யாருக்கு போகுதுன்னா, அங்கே லோக்கலில் இருக்க அரசர் மன்னருக்கு போகுது. திவானி ரைட்ஸு, வரியை வசூல் பண்ணுற உரிமை யாருக்கு போகுது? இங்கிலீஷ்காரனுக்கு போகுது. இதுதான் இரட்டை ஆட்சி முறை. இதை அறிமுகப்படுத்தினது தான் ராபர்ட் கிளைவ். எங்கே அறிமுகப்படுத்துகிறாரு? வங்காளத்தில் அறிமுகப்படுத்துகிறார், ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 1765 to 72. இந்த போட்டோல இருக்கக்கூடிய நபர் தான் ராபர்ட் கிளைவ். அடுத்ததாக முக்கியமான போர், பிளாசி போர். ஜூன் மாதம் 23 1757 பிளாசி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிச்சது தான் இந்த போர். அந்த ஊரில் ஆரம்பிச்சதுனால அதுக்கு பேர் பிளாசி போர், அவ்வளோதான். பக்ஷார்னு ஒரு ஊர் அங்கே ஸ்டார்ட் பண்ணதுனால அது பேர் பக்ஷார் போர். அந்த ஊர் பேரை அந்த போருக்கு பேராக வச்சுட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த பிளாசி போரில் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளுக்கு தலைமை தாங்கி நடத்தியவர், இந்த ட்ரூப்பை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணது, ஹெட்டட் பை, லீட் பை ராபர்ட் கிளைவ். அதில் தான் ராபர்ட் கிளைவை இந்த போருக்கு அடுத்த வருஷம், அதாவது 1758 to 60 வரைக்கும் முதல் முறையாக வங்காளத்தில் ஆளுநராக போட்டாங்க. ஏன்னா இவர் இந்த போரில் ஜெயிச்சிடுறார். இதுதான் முக்கியமான காரணம். டன். இந்த பக்கம் பிரிட்டன் குழுக்கு ராபர்ட் கிளைவ், இந்த பக்கம் இந்திய குழுக்களுக்கு யார்? சிராஜுத்தௌலா. சிராஜுத்தௌலா வங்காளத்தினுடைய நவாபாக இருந்தவர். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் ஆல்ரெடி ஒரு நவாப் இருக்கிறார், லோக்கலில் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாரு, அவர் தான் சிராஜுத்தௌலா. இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுறாங்க. அதாவது யார் உயரமான கட்டிடம் கட்டுறாங்களோ அவங்க தாங்க உயர்ந்த ஆள். அதாவது நான் சொல்லுவாங்களே, ஏன் கொடி பறக்கிற இடத்துல வேற யார் கொடிடா பறக்கும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ரொம்ப உயரமாக ஒருத்தன் கட்டடம் கட்டி அதில் கொடி பறக்க விட்டாங்கன்னா அவன் தாங்க ரூலர், அவன் தாங்க பெரிய ஆள். ஏற்கனவே சிராஜுத்தௌலா மிகப்பெரிய உயரமான கட்டடங்கள்லாம் கட்டி தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டி வச்சிருக்கிறார். அதை விட உயரமான கட்டடங்கள்லாம் வந்து எழுப்புறதுக்கு யார் முடிவு பண்ணுறாங்களோ, இங்கிலீஷ்காரன் முடிவு பண்ணுறான். அதை எடுத்து அவர் பேசுகிறாரு, அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது, அது வெடிச்சு கடைசியாக ஒரு பெரிய புரட்சியாகவே மாறுது. வங்காளத்தில் நான் தான் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர், என்ன மாரி எப்படி பண்ண முடியும்னு இவர் சிராஜுத்தௌலா கேட்க, ஒட்டுமொத்த இந்தியாவே நாங்கள் அடக்கி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இதில் நீ என்ன என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் திரும்பவும் கேட்க, இவங்களுக்குள்ளே வெடிச்ச அந்த புரட்சி தான் பிளாசி போர். இந்த போரில் பார்த்தீங்கன்னா, சிராஜுத்தௌலா தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறார். யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் தலைமையிலான படையினால். ஸோ இந்த இடம் இந்த பிளாசி போர் முடிவடையுது. இந்த பிளாசி போர் வெற்றியின் காரணமாக தான் வங்காளத்தினுடைய கவர்னராக ராபர்ட் கிளைவை போடுறாங்க. ஸோ இது நடந்த சம்பவம். இதன் பிறகு அடுத்த ஆண்டு, அடுத்ததுன்னா 1757 நடந்த சம்பவம் இது. அப்புறம் 1764 அக்டோபர் 22 பக்ஷார் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்குது, பேட்டில் ஆஃப் பக்ஷார். எல்லாமே இந்த பீகாரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்லாம் சொல்லுவாங்க, வங்காளம் பீகார் நம்ம என்ன சொல்லலாம். இந்த பீகார் பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய பகுதி தான் இந்த பக்ஷார். அங்கே நடந்த போர்ன்றதுனால அதுக்கு பேர் பக்ஷார் போர் அப்படின்னு பேர், பேட்டில் ஆஃப் பக்ஷார், 1764 அக்டோபர் 22. இந்த பக்ஷார் போர்ல ஆங்கிலேய படைகளை வழி நடத்துறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெக்டர் முன்ரோ. யார் வழி நடத்துறது? ஹெக்டர் முன்ரோ வந்து வழி நடத்துறாரு.
சரி, தனியா போனாதானா பிரச்சனை, நாம ஒரு கூட்டத்தை சேர்த்து ஒரு கூட்டணிவா போகலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருந்த ஆட்சியாளர்கள் தனியாக போகாம மூணு குழுவா போறாங்க பிரிட்டனை எதிர்க்கிறதுக்காக. யாரெல்லாம் போறாங்கன்னு பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் வங்காளத்தினுடைய நவாப் மிர் காசிம், ரெண்டாவது அயோத்தியினுடைய நவாப் ஹுஜா உத்தவ்லா, முகலாய பேரரசர் இரண்டாம் ஆலம் ஷா. சோ வங்காளத்தினுடைய நவாபு, அயோத்தியினுடைய நவாபு, கடைசியா பாத்தீங்கன்னா முகலாய பேரரசரே, இந்த மூன்று பேர் ஒன்றாக இணைஞ்சு யார் எதிர்க்க போராடுறாங்க, இங்கிலாந்தை எதிர்த்து போராடுறாங்க, போருக்கு தயாராகிறாங்க. அதுதான் பக்ஷார் போர். இங்கிலாந்து படைகளை வழி நடத்துறது ஹெக்டர் முன்றோ. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மூணு பேருக்கும் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பர், அதாவது பொது எதிரி பிரிட்டிஷ்காரங்க இருக்கிறான், இந்த பக்கம் நாம இந்தியர்கள் இந்த மூணு பேர், அந்த பக்கம் ஃப்ரெஞ்சுக்காரர் இருக்கிறான், ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் பிரிட்டிஷ் எதிரி தான், இந்தியனுக்கும் பிரிட்டிஷ் எதிரி தான், அப்போ நாமெல்லாம் ஒரு கூட்டிணைவாக சேரலாம், அவனை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூவர் கூட்டிணைவு பிரெஞ்சுக்காரரோட இணைந்து, பிரெஞ்சு படைகளோட இணைந்து என்ன பண்ணுது, இங்கிலீஷ்காரனை எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் எவ்வளவு பேர் எதிர்த்து நின்னாலும் இந்த போரில் இவங்களால் வெற்றி அடைய முடியவில்லை. ஹெக்டர் முன்றோ தலைமையிலான குழு தான், ஆங்கிலேய கிழக்கிந்திய குழுதான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி அடைகிறது. அவங்க தான் ஜெயிக்க முடியுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கிட்ட மிகப்பெரிய இழப்புகள்லாம் ஏற்படுது. பணம், பொருள், உயிர் எல்லாமே நிறைய சேதம். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு பயம் வந்துடுது, சரி இதுக்கப்புறம் நாமளும் என்ன பண்ண தேவையில்லை, இந்த போரை நாம கண்டினியூ பண்ண வேண்டாம், தொடர வேண்டாம், இதை நம்ம முடிக்கலாம், முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போடுறாங்க. அதுதான் என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிட்டி ஆஃப் அலகாபாத், அலகாபாத் உடன்படிக்கை 1765. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உடன்படிக்கை இந்த அலகாபாத் உடன்படிக்கை. இந்த அலகாபாத் உடன்படிக்கையில தான் என்ன பண்றாங்கன்னா, முக்கியமான பகுதியில் வரியை வசூல் பண்ணுறத இங்கிலீஷ்காரன் எடுத்துக்கிறான். அக்ரிமெண்ட் போடுறாங்கல்ல, போர் நிறுத்த ஒப்பந்தம் போடுறாங்க, அந்த உடன்படிக்கையில் இந்த பகுதி மன்னர்கள்லாம் இருக்காங்கல்ல, நவாபுகள்லாம், இவங்கெல்லாம் வேற வழி இல்லை, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தான் ஆகணும், அப்போ அதனால தான் அமைதியாக போக முடியும், இல்லைன்னா போர் நடக்கும், இழப்புன்னு அதிகமாகும், மேபி அந்த நிஜாம் அந்த மிகப்பெரிய நவாபுகளே இறக்கிறதுக்கு நேரிடலாம், வேற வழி இல்லாமல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இவங்களும் அமைதியாக கையெழுத்து போட்டுறாங்க. என்ன கையெழுத்து போடுறாங்கன்னா, அவங்களுடைய பகுதியில் அவங்க ஆட்சிக்கு கீழே இருந்த பகுதிகள் எல்லாம் வரி வசூல் பண்ணுறது இங்கிலீஷ்காரன் நீங்களே எடுத்துக்கலாம், அவங்களை நிர்வாகம் பண்ணுறதையும் நீங்களே பார்த்துக்கலாம், நாங்கள்லாம் ஓய்வு எடுக்கிறோம், நாங்கள் ரிட்டையர் ஆகிடுறோம், இவங்களுக்குலாம் பென்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க, முக்கியமான இரண்டாம் ஆலம் ஷா முகலாய பேரரசர், அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பென்ஷனை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க, நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டனுடைய கிழக்கிந்திய கம்பெனியை களத்தில் இறங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்த ஒரு போர் பக்ஷார் போர் 1764. அதில் மிக முக்கியமான விஷயமா அமைஞ்சது இந்த உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை 1765. யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷ்காரன் நேராக வந்து இந்தியாவில் ஆட்சி பண்ணலை, கிட்டத்தட்ட 1600 December 31 முதலாம் எலிசபெத் இந்தியாவுக்கு நீங்கள் போய் ஒப்பந்தம், அதாவது வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ 1765, கிட்டத்தட்ட 165 இந்தியாவில் அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறான், அதன் பிறகுதான் இந்தியாவை அவன் ஆட்சி பண்ணவே ஆரம்பிச்சிருக்கான். ஸோ நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அவ்வளோ பொறுமையோட அவன் இருந்திருக்கிறான், அவ்வளோ பொறுமையா இருந்ததுனால தான் இந்தியா போன்ற மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க நாட்டையே அவன் அடிமைப்படுத்தி ஆள நேர்ந்தது. ஸோ பொறுமை கடலினும் பெறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம இதை பார்க்க முடியும். சரி, கொஞ்ச நஞ்ச இருந்த மரியாதையும் போச்சு, சோழி முடிஞ்சு, அவ்வளோதான், இதோட எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பிரிட்டன் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இங்கிலாந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக குழுவினுடைய ஆட்சி நடக்க போகுது. இதை தான் இதுமேல் நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததே நம்மளுக்கு பேசிக் தான், இது வரைக்கும் பார்த்ததே பேசிக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வணிக குழு ஆட்சிக்கு வராங்கப்பா,
ஒரு சின்ன சின்ன கம்பெனியா வந்து இந்தியாவில் வர்த்தகம் பண்ண வந்தவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்தியாவே ஆட்சி பண்ண போறான். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல். தமிழில் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனியின் ஆட்சி. 1773 ஒழுங்குமுறை சட்டம், 1784 பிட் இந்திய சட்டம், 1793 1813 1833 1853 பட்டய சட்டங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வணிக குழுவா இருந்து இந்தியாவில் அவன் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள். இது இப்படியே போயிட்டே இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், 73 அது கூட 20 ஆட் பண்ணுங்க 93, 20 ஆட் பண்ணுங்க 13, திரும்ப 20 ஆட் பண்ணுங்க 33, திரும்ப 20 ஆட் பண்ணுங்க 53, திரும்ப 20 ஆட் பண்ணுங்க 1873. இப்படி ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா இப்போ 2013 2033 இப்படியே நாம் இன்னும் அடிமையாகவே இருந்திருக்கணும். இருந்தோமா? இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா இதுக்கு நடுவில் திடீர்னு ஒரு புரட்சி அடித்தது. அதுதான் 1857 பெரும் புரட்சி, கிரேட் இந்தியன் ரிவோல்ட். பெரும் புரட்சி நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ண முடியலன்னா பிரிட்டன் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த வணிக குழுவினால இந்தியாவில் ஆட்சி பண்ண முடியல. ஆட்சி பண்ண முடியலன்னா விட்டுட்டு போனாங்களான்னு கேட்டால் போகலை. அவன் என்ன பண்ணிட்டான்னா இங்கிருந்து பிரிட்டனுக்கு தகவல் சொல்கிறான், அவங்க முதலாளிக்கு, அவங்க ராணிக்கு, ராஜாவுக்குலாம் தகவல் சொல்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறான், அவன் நல்லா இருந்தால் பரவாயில்ல, அவனும் இவனை மாதிரி ஒரு ஆள் தானே, இவனே எப்படி இருக்கானா இவன் தலைமை எப்படி இருப்பான், அவன் என்ன பண்ணுறான்னா இனிமேல் நீங்கள் ஆட்சி பண்ணாதீங்க, நாங்கள் நேரடியாக ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிழக்கிந்திய வணிக குழுவினுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வராங்க. எண்டட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் அண்ட் மோனோபோலி. பட் என்ன ஸ்டார்ட் ஆகுது? டைரக்ட் ரூல் ஃப்ரம் த பிரிட்டன். என்ன ஆரம்பிக்குது? பிரிட்டனுடைய நேரடி ஆட்சி, பிரிட்டனுடைய டைரக்ட் ரூல், இங்கிலாந்தினுடைய நேரடி ஆட்சி வருது. அதாவது அங்கிருந்த மகாராணி ராஜா இருக்காங்கல்ல, அவங்க அங்கிருந்து, அதாவது பிரிட்டனுடைய பிரதமர் அங்கிருந்து இந்தியாவை ஆட்சி பண்ணுவார். அப்போ இதெல்லாம் பிரிட்டனுடைய டைரக்ட் ரூல். 1861 இந்திய கவுன்சில் சட்டத்தில் ஆரம்பித்து, 92 இந்திய கவுன்சில் சட்டம், 1909 மின்டோ மார்லி, 1919 மாண்டேக் சிம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், 1935 இந்திய அரசு சட்டம், கடைசி 1947 இந்திய சுதந்திர சட்டம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி நடக்குது? இங்கிலாந்தினுடைய நேரடி ஆட்சி நடக்குது. அதாவது டைரக்ட் ரூல் சொல்லுவாங்க, பிரிட்டன் க்ரவுன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் ரூல்னு சொல்லுவாங்க, டைரக்ட் ரூல்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்குது. அப்போது எப்படி பிரிக்கிறோன்னு பாருங்களேன். 1773 ஒழுங்குமுறை சட்டத்திலிருந்து 1853 பட்டய சட்டம் வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி. நடுவில் பார்த்தீங்கன்னா பெரும் புரட்சி. பெரும் புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் நேரடியாக விஷயம் இங்கிலாந்துக்கு தெரிய வருது. அப்போ இங்கிலாந்துக்காரன் என்ன பண்ணுறான், நேரடியாக ஆட்சி பண்ணுறான். அப்போ இங்கிலாந்தினுடைய நேரடி ஆட்சி 1858 இந்திய அரசு சட்டத்தில் ஆரம்பித்து, இந்திய கவுன்சில் சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம், மின்டோ மார்லி, மாண்டேக் செம்ஸ்போர்டு, இந்திய அரசு சட்டம், இந்திய சுதந்திர சட்டம், இதெல்லாம் பிரிட்டனுடைய நேரடி ஆட்சி. இப்போ இதை தான் நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கணும். இது வரைக்கும் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பினுடைய வரலாற்று பின்னணி அப்படிங்கிற கான்செப்ட். உடனே பார்க்கலாமா? டன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்குமுறை சட்டம் முதல் முறையாக இங்கிலாந்து வணிக குழுவாக சேர்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. பேர்லயே பாருங்க, ஒழுங்குமுறை சட்டம், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த போறாங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட். இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராபர்ட் கிளைவ் நாம என்னன்னு சொன்னோம்னா இந்தியாவின் வங்காளத்தினுடைய முதல் ஆளுநர் அப்படின்னு சொன்னோம், அதாவது கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொன்னோம், கரெக்டா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு நல்லா கவனிங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். விஷயம் புரியுதா? கவர்னருக்கும் கவர்னர் ஜெனரலுக்கும் வித்தியாசம் புரியுதா? புரியாது. இப்போ உங்களுக்கு புரியும், கவர்னர் அப்படின்னா அந்த ஒரு பகுதிக்கு மட்டும்தான், கவர்னர் ஆஃப் பெங்கால்.
கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதெல்லாம் உள்ளடக்கியது? கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே, மெட்ராஸ் பிரசிடென்சி, சபார்டினேட் டு த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அதாவது இதுக்கு முன்னாடி கவர்னர் ஆஃப் பெங்கால்னா வங்காளத்துக்கு மட்டும்தான் ஆளுநர். இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படின்னா வங்காளத்துக்கு மட்டும் கிடையாது, பாம்பே, மெட்ராஸ், இது தாண்டி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள், இதுக்கெல்லாம் தனித்தனியா ஆளுநர் இருப்பாங்கல்ல, இந்த எல்லா ஆளுநரும் வங்காளத்தின் தலைமை ஆளுநருக்கு கீழே தான் வருவாங்க. அதனாலதான் இதுக்கு பேரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பேரு. ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் முதல் நபர். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஃபர்ஸ்ட் கேட்டாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங், கவர்னர் ஆஃப் பெங்கால் ஃபர்ஸ்ட் கேட்டாங்கன்னா ராபர்ட் லே. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? இவருக்கு கீழே இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாலு பேர் கொண்ட குழு, அவருக்கு உதவி புரிவதற்காக நான்கு நபர்கள் கொண்ட குழு வந்து இந்த ஆளுநருக்கு கீழே வந்து செயல்படுறாங்க, தலைமை ஆளுநருக்கு கீழே. இவர் என்ன பண்றாருன்னா இரட்டை ஆட்சி முறையை ஒழிச்சிடுறார். வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ், ஒழித்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்ததாக ஸோ இவர் தான் இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ், ரொம்ப முக்கியமான நபர், தெரிஞ்சுக்கங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இந்தியாவில் அதாலத் சிஸ்டம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சிஸ்டம். 1772 இந்தியாவில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர். அதே போல நீதி அமைப்பு, நீதித்துறை, நிர்வாகத்தில் முக்கியமான நபர் கலெக்டரு, நீதியில் முக்கியமானது நீதித்துறை, அந்த ரெண்டுத்தையுமே உருவாக்குனது யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் 1772. சரியா? இவர் தான் கல்கத்தாவை பிரிட்டிஷ் இந்தியா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குழுவினுடைய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேய இந்தியாவில், ஆங்கிலேயர் அடிமைப்படுத்தி வச்சிருந்த இந்தியாவில் தலைநகராக கல்கத்தாவை அறிவித்ததும் யார் தான்? வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். 1911 வரைக்குமே தலைநகர் என்ன தான்? நம்மளுக்கு கல்கத்தா தான். அதுக்கப்புறம் தானே நியூ டெல்லி, புதுடெல்லி அப்போ தானே மாற்றுறாங்க. அப்போது கல்கத்தாவை இந்தியாவுடைய தலைநகராக அறிவிச்சது யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான், 1772 அதே காலகட்டத்தில் தான். அப்புறம் நிறைய சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வராங்க. என்னென்னு பாருங்களேன், கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குநர்களின் பதவிக்காலம் ஓராண்டிலிருந்து 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. இதுக்கு முன்னாடிலாம் 1 வருஷம்தான் அவங்களுக்கு அந்த பதவிக்காலம், இப்போ என்ன பண்ணுறாங்க 4 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே போல் அதில் 1/4 ஆண்டுதோறும் ஓய்வு பெறுவார்கள். இப்போ ராஜ்யசபாவில் 6 வருஷம் அவங்களுக்கு வயசு பதவிக்காலம். 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ப்ராப்பராக எலெக்ஷன் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க, சுழற்சி முறையில் இப்போ ஒரு 2024 6 பேர் போகிறாங்கன்னா 2030 வெளியே வருவான், 2026 ஒரு 6 பேர் வெளில போகிறாங்கன்னா திரும்ப ஒரு 6 பேர் உள்ளே வருவான். அப்போ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க, சுழற்சி முறையில் வெளியே உள்ளன்னு சுழற்சி முறையில் போயிட்டே இருப்பாங்கல்ல, வெளியில் போவாங்க அந்த இடத்த ஃபில் பண்ணுவாங்க, வெளியில் போவாங்க அந்த இடத்த ஃபில் பண்ணுவாங்க. அதே போல் 1/4 ஆண்டுதோறும் சுழற்சி முறையில் ஓய்வு பெறுவார்கள். பிரிட்டானிய அரசுக்கு கம்பெனி ஆண்டுதோறும் 6% ஈவுத்தொகையாக இந்த டிவிடெண்டை வந்து வழங்கணும். அதாவது இங்கே இருக்கிறாங்கள ஆட்சி பண்ணுறாங்களா வணிகக்குழு, இவங்க 6% டிவிடெண்டை வருஷம் வருஷம் என்ன பண்ணுமா, இங்கேருந்து இங்கிலாந்துக்கு அனுப்பிடணும், இங்கேருந்து இங்கிலாந்துக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தனிப்பட்ட முறையில் உள்ளூர் மக்கள்கிட்ட வணிகம் செய்யக்கூடாது, அதே போல் பரிசு பொருள் லஞ்சம் வாங்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது, தடை செய்யப்பட்டது. நாம் ஒரு குழுவாக தான் செயல்படணும், தன்னிச்சு செயல்படக்கூடாது. நீ தனியாக இந்தியாவில் ஒரு நபர்கிட்ட போய் லஞ்சம் வாங்குறதோ இல்லை பரிசு பொருள் வாங்குறதோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுன்னு கேட்குறதோ அந்த மாதிரி வேலையில் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா சட்டப்படி குற்றம் அப்படின்லாம் சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. இதில் சோகம் என்னென்னா கடைசியாக இந்த பிரச்சனையில் யார் மாட்டினது, நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸையும் மாட்டியிருப்பார். வாரன் ஹேஸ்டிங்ஸே மாட்டிக்கிட்டு அவர் மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராது கொடுத்துருப்பாங்க. அவர் மேலே மட்டும் கிடையாது, அடுத்து நம்ம படிக்க போகிற உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எலிசா இம்பே அவரும் இதில் மாட்டியிருப்பார். ஆனால் கடைசியாக அது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1774 சுப்ரீம் கோர்ட் வந்து உருவாக்குறாங்க, உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் இப்போ எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. ஆனால் அப்போ எங்கே இருந்தது, கல்கத்தாவில் ஃபோர்ட் வில்லியம், வில்லியம் கோட்டையில் தான் செயல்பட்டுருக்கு. ஸோ இங்கே தான் முதல் முறையாக என்ன செயல்பட்டுருக்குது, உங்களுக்கு உச்சநீதிமன்றம் செயல்பட்டுருக்குது.
எப்போ 1774 சுப்ரீம் கோர்ட் ஆக்ட் யார் கொண்டு வந்தது? வாரன் ஹேஸ்டிங்ஸ். கல்கத்தாவில் உச்சநீதிமன்றத்தை உருவாக்குனது வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்போ ஒரு தலைமை நீதிபதி, மூன்று நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஒரு தலைமை நீதிபதி, மூன்று நீதிபதிகள் இருக்கிறாங்க. அந்த தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசா இம்பே. இவர் தான் அந்த எலிசா இம்பே. மற்ற மூன்று நீதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெமெஸ்டர், சாம்பர், ஹைட். இந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட். சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசா இம்பே. அப்போ ஒரு தலைமை நீதிபதி, மூன்று நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்பு தான் இந்த 1773 பட்டய சட்டத்துக்கு வர கொண்டு வந்தது. இப்போ ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்கத்தாவை வந்து பிரிட்டன் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய கேபிட்டலாக யார் இருந்துச்சாங்க 72 வாரன் ஹேஸ்டிங்ஸ் பண்ணுறாரு. அதன் பிறகு 1911 வரைக்குமே நம்மளுக்கு கல்கத்தா தான் இருக்குது, அப்புறம் தான் டெல்லியாக மாறுது. ஸோ அதுக்கு காரணமான பிரபு யாருன்னா ஹார்டின்ஜி பிரபு. 1911 கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் ஹார்டின்ஜி. இதுக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா December 12 1911 ஐந்தாம் ஜார்ஜ், இங்கிலாந்தினுடைய மன்னராக இருந்தவர், ஒரு முடிவை பண்ணுறார். நிர்வாக வசதி காரணமாக நாம் என்ன பண்ணுறோன்னா கல்கத்தாவிலிருந்து, அதாவது கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கல்கத்தாவிலிருந்து இந்தியாவுக்கு நடுவில் சென்ட்ரலாக இருக்கக்கூடிய டெல்லிக்கு நம்ம மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அது நடைமுறைக்கு வர்றது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1911 ஹார்டின்ஜி இந்தியாவினுடைய கவர்னர் ஜென்ரலாக இருக்கும் பொழுது. ஆனா அதையும் மீறி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல கருத்துக்கள்ல 1931 தான் லார்டு இர்வின் பிரபு என்ன பண்றாரு, February 10 இந்த டெல்லி அப்படிங்கிற ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி தீர்மானிச்சு உருவாக்கி அந்த இடத்துல நவ் கல்கத்தா இஸ் நோன் அஸ் கொல்கத்தா, ஃபார்மர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, த நியூ கேபிட்டல் வாஸ் இன்னாகிரேட்டட் 13th February 1931 பை வைஸ்ராய் அண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா லார்டு இர்வின். ஸோ ப்ராப்பராக நடைமுறைக்கு கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 13, 1931 தான் லார்டு இர்வின் தான் இதை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 1911 December 12 ஐந்தாம் ஜார்ஜ், இங்கிலாந்து இளவரசர், அதே போல் இந்தியாவினுடைய கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் ஹார்டின்ஜி. இதை நம்ம படிச்சிருப்போம். இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். 31 தான் ப்ராப்பராக நடைமுறைக்கு வருது, அதுக்கு காரணமானவர் லார்டு இர்வின் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பார்த்து அடுத்ததாக 1784 பிட் இந்திய சட்டம். இதுக்கு ஏன் பிட் இந்திய சட்டம்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் அந்த பிட்டு, இங்கிலாந்தினுடைய எங்கள் பிரைம் மினிஸ்டர், இளைய பிரதமர். அதனால் இவர் பெரிய சட்டத்துக்கு பேராக வச்சிட்டாங்க பிட் இந்திய சட்டம். இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்தவர் இளைய பிட்டு. இந்த சட்டம் 1784 கொண்டு வந்தாலும் நடைமுறைக்கு வர்றது 86 தான், 86 தான் சட்டம் நடைமுறைக்கே வருது. இந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாம் நம்ம சரிப்படுத்துகிறோம். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளாம் நம்ம சரிப்படுத்துகிறோம். ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைகிறோம், அதுதான் முதல் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது மீண்டும் இரட்டை ஆட்சி முறை உருவாக்கம். மீண்டும் என்ன பண்ணுறாங்க, டயார்கி சிஸ்டமை கொண்டு வர்றதா சொல்கிறாங்க. மீண்டும் ஒரு இரட்டை ஆட்சி முறை. இது இரண்டாவது இரட்டை ஆட்சி முறை. ஒவ்வொரு இரட்டை ஆட்சி முறைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இது வேற ஒரு முறை, வேற ஒரு அர்த்தம். பார்க்கலாமா? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு குழு, இயக்குநர்கள் குழு அல்லது இயக்குநர்கள் நீதிமன்றம். கட்டுப்பாட்டு குழு, இயக்குனர் குழு, எதுக்காகன்னு பாருங்களேன். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ். கட்டுப்பாட்டு குழு எதுக்காகனா அரசியல் நடவடிக்கைகளை பார்த்துக்கிறதுக்காகவும். அதுவே இயக்குநர்கள் நீதிமன்றம், இயக்குநர்கள் குழு அல்லது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா கமர்ஷியல் அஃபேர்ஸ் தான். அப்போ வணிகத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு இயக்குநர்கள் குழு, அரசியலை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு குழு, ரெண்டு குழு உருவாக்குறாங்க. இதுக்கு பேர் தான் வரலாறுல இரட்டை ஆட்சி முறை, ரியல் சிஸ்டம். யார் கொண்டு வந்தது? 1784 பிட்டி இந்திய சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தது.
நல்லா யோசிக்கோங்க. 1765 அப்புறம் ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தது இரட்டை ஆட்சி முறை, அதுக்கு பேர் திவானி நிசாமத்து. இது கொண்டு வந்தது வில்லியம் பிட்டு. இதுக்கு என்ன பேர்? இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழு. இதுக்கு அர்த்தம் வேற. நாம திரும்பவும் டயார்க்கின்னு ஒரு சிஸ்டம் படிப்போம், இரட்டை ஆட்சி முறை தான் அதுவும். அது ரிசர்வ்டு லிஸ்ட், டிரான்ஸ்பர்டு லிஸ்ட், ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறைன்னு சொல்லுவோம், அது வேற முறை, சரிங்களா? அப்ப இரட்டை ஆட்சி முறையே அவங்க கொண்டு வரக்கூடிய ஆண்டு சட்டத்தை பொறுத்து வெவ்வேறு வகையான மீனிங் இருக்கும். அதுக்கு அந்த மீனிங் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். சோ இது என்ன சொல்றாங்க? அரசியல் விவகாரங்களை தீர்ப்பதற்காக ஒரு கட்டுப்பாட்டு வாரியம், வணிக விவகாரங்களை தீர்க்க இயக்குநர்கள் நீதிமன்றம் நியமிக்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கம்பெனி, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெப்ரசன்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்போ கட்டுப்பாட்டு குழு யார ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை. இயக்குனர் குழு யார பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க, ரெப்ரசன்டேஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி. அப்ப ரெண்டு பேரா ரெண்டா பிரிச்சு வச்சுக்கிறாங்க, அதுதான் இரட்டை ஆட்சி முறை. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல மொத்தமா 6 பேர் இருப்பாங்க, 6 நபர்கள், 6 மேட்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து அரசு செயலாளர், செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். ரெண்டாவது கருவூல தலைவர், சான்சலர் ஆஃப் த எக்ஸ்செக்கர். 4 பிரைவி கவுன்சில் மெம்பர்ஸ், 4 பிரைவி கவுன்சில் உறுப்பினர்கள். ஸோ இங்கிலாந்துல இருந்த முக்கியமான ஒரு ஆட்சி மன்ற குழு, அதுதான் பிரைவி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த 6 மெம்பர் பாடி தான் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. சார்ஜ் ஆஃப் சிவில் அண்டு மிலிட்ரி அஃபேர்ஸ், உள்நாட்டு மற்றும் இராணுவ நடவடிக்கைகளின் தலைமையாக இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் கட்டுப்பாட்டு குழு செயல்படும். அதுல இந்த முக்கியமான 6 நபர்கள் இருப்பாங்க. அடுத்ததாக 1793 பட்டய சட்டம். 1793 பட்டய சட்டம், இங்கிலீஷ்ல சாட்டர் ஆக்ட்னு சொல்லுவாங்க, தமிழ்ல இந்திய சாசனம்னு சொல்லலாம், சாசன சட்டம்னு சொல்லலாம், பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது கொண்டு வரும்போது கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் ஷோர். இவர் தான் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறார். பாருங்க, இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள் மீதான நிர்வாகத்தின் ஆதிக்கம் இச்சட்டத்தின் மூலமாக பராமரிக்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே 1973 ஒழுங்குமுறை சட்டம், 1984 பிட்டிந்திய சட்டம், இப்போ 1793 பட்டய சட்டம் ஒன்று கொண்டு வரோம். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்தியாவில், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆதிக்கம் தொடர்ச்சியாக இங்கே செலுத்தப்படும், அதுக்காக நாங்கள் சட்டங்களை உருவாக்குவோம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்களாம், ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த சட்டம் நீட்டிக்கப்படும் அல்லது மாற்றி அமைக்கப்படும் அல்லது காலத்துக்கு ஏற்றாற்போல் அதை அப்கிரேட் பண்ணுவாங்களாம். அந்த சட்டத்தை 20 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் நிறுவனத்தின் வர்த்தக ஏகாபோகம் மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது. 20 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. அதான் நான் முதலே சொன்னேன், 1700 இப்போ இந்த ஆண்டுகள்லாம் ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, 1773 20 ஆட் பண்ணீங்கன்னா 1793 வந்துருச்சா, அப்புறம் இன்னொரு 20 ஆட் பண்ணீங்கன்னா 1813 அடுத்த பட்டய சட்டம், 20 ஆட் பண்ணீங்கன்னா 1833 அடுத்த பட்டய சட்டம், இன்னொரு 20 ஆட் பண்ணீங்கன்னா 1853 அடுத்த பட்டய சட்டம், திரும்ப 20 ஆட் பண்ணீங்கன்னா வராது, ஏன்னா அதுக்கு முன்னாடி 1857 பெரும் புரட்சி நடந்துருச்சு, அதனால இந்த பட்டய சட்டம் இப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பெரும் புரட்சி, அதுக்கப்புறம் பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு வந்து நேரடியாக யாருடைய ஆட்சியை வந்துருது, மகாராணியினுடைய ஆட்சி, இங்கிலாந்தினுடைய நேரடி ஆட்சியை வந்துருது, கரெக்டா? அடுத்தது 1813 பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட், இந்திய சாசனம். இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆளுநராக இருந்தவர் மின்டோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1909 வராற மின்டோ, அந்த மின்டோ இவர் கிடையாது, இவர் வேற மின்டோ, அவர் வேற மின்டோ. ஓகே, கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் மின்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா, ஆங்கில வழி கல்வியை மேம்படுத்த 1,00,000 ரூபாயை வந்து பிரிட்டன் அரசு ஒதுக்குது. இந்தியாவில் இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் என்கரேஜ் பண்ணணும், அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 ரூபா ஒதுக்குறோம். எப்போ? அப்போ 1813 எவ்வளோ பெரிய விஷயம், 1,00,000 ரூபானா சொன்னாங்களே, செஞ்சாங்களான்னு கேட்டால் செய்யலை. இதுவரும் பேச்சு அறிவிக்கையாகவே போயிடுச்சு, கல்விக்கெல்லாம் ஒதுக்கலை. ஆனால் வேற ஒன்றுத்துக்காக 1,00,000 ரூபா ஒதுக்கணும். எதுக்காக ஒதுக்கணும்? கிறிஸ்துவ மிஷினரிகள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்போ பெரும்பான்மையாக இருந்தது இந்துக்கள், சிறுபான்மையர் கொஞ்சமாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா சீக்கியர்களும் இஸ்லாமியர்களும், எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாங்க.
அப்போதான் இந்த ஆங்கிலேய அந்த ஐரோப்பாவில இருந்து பல இந்த கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் பாதிரியார்கள் இவங்கெல்லாம் வராங்க இந்தியாவில் வந்து அந்த மதத்தை வந்து பரப்புறாங்க. மதத்தை பரப்புறதுக்கு அந்த மதத்தை பரப்புறதுக்கு என்னத்தை பயன்படுத்துறான், இங்கிலீஷை பயன்படுத்துறான். அவங்களுக்கு 100,000 ரூபா செலவு பண்ணுறான், அவங்களுக்காக 100,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அவங்க தாராளமாக இந்தியாவில் வந்து மதத்தை பரப்பலாம், அவங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சர்டிஃபை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடிலாம் இந்தியாவில் வரணும் அப்படின்னாலே நிறைய சட்ட சிக்கல் இருந்தது, மதத்தை பரப்புறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டான், மதத்தை பரப்புவதற்கு ஏகபோக உரிமை வணிகத்தை வெகுவாக குறைத்து கொண்டது கிழக்கு இந்திய குழு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் வணிகம் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் சரி வராது, நம்ம என்ன பண்ணலாம், ரூல் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே போல் இந்தியாவில் இங்கிலீஷ் சிஸ்டமும் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் அது மூலமாக கிறிஸ்துவத்தையும் இந்தியாவில் எப்படிலாம் நம்ம வந்து பரப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை பார்த்து அந்த வேலையும் செய்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்த பட்டய சட்டத்தில் அவங்களுக்கு அனுமதியும் கொடுத்துட்றாங்க. அடுத்தது 1833 பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டத்தின் போது, சேட்டர் ஆக்டின் போது யார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிறாங்க, வில்லியம் பென்டிக் தான் இருக்கிறாரு. வில்லியம் பென்டிக் தான் அப்போ வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், ரைட்டுங்களா? ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுறார். யாரு, வில்லியம் பென்டிக். எந்த வருஷம், 1833 பட்டய சட்டத்தில் தான். அப்போ நீங்கள் யோசிக்கணும், 1765 கவர்னர் ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் ஆளுநர் ராபர்ட் கிளைவ். 1773 கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான், வங்காளத்தின் தலைமை ஆளுநர் தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இப்போ 1833 கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை ஆளுநர் யாரு, வில்லியம் பென்டிக். வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக, இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக ஆக்கியது மற்றும் அனைத்து சிவில் மற்றும் இராணுவ அதிகாரங்களையும் அவருக்கு வழங்கியது. கம்பெனி தனியாக பிரித்து வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இனிமேல் கிடையாது. இனிமேல் வந்து எல்லா அதிகாரமும் ஒட்டுமொத்தமாக யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு போய் சேரும். அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்று முதல் முறையாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, நம்ம வில்லியம் பென்டிக். ஸோ வில்லியம் பென்டிக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப். இப்போ உடனே யோசிக்கக்கூடாது சார், 1829 ஒன்ஸ் அப்பான் எ டைம் என்ன பண்ணாங்க, விதி எண் 17 சதி என்னும் உடன்கட்டை ஏறும் படக்கத்தை ராஜாராம் மோகன் ராயோடு சேர்ந்து வில்லியம் பென்டிங் ஒழிச்சாரேன்னு கேட்டிங்கன்னா, ஒழிக்கலையா, ஒழிச்சார் தான், அதில் மாற்றமே கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு அழைக்கப்பட்ட வருஷம்தான் 1833. அதுக்கு முன்னாடி அவர் கவர்னர் ஜெனரலாக தான் இருந்தார், பெங்காலாக இருந்தார். இப்போ தான் இந்தியான்னு பேர் மாற்றுறாங்க, அவ்வளோதான். பேர் மாத்தினது 1833. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா 29 அவர் தான் கவர்னர் ஜெனரல். ஆனால் அப்போ பெங்கால், இப்போ இந்தியா. அப்போ ராஜாராம் மோகன் ராயோட சேர்ந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் படக்கத்தை ஒழித்தார், அபாலிஷன் ஆஃப் சதி. இப்போ தான் நல்ல ஒரு முடிவுக்கு வராங்க. கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுது, தன்னுடைய செயல்பாடுகளை ஒரு வணிக அமைப்பாக முடிவுக்கு கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் நான் வணிகமாக பண்ணலை, என்னவா மாற போகிறேன், முற்றிலும் நிர்வாக அமைப்பாக மாற்ற போகிறேன், இந்தியாவை நான் ஆட்சி செய்ய போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறான், டாப் கியரை போட்டு மூவ் பண்ணுறான் வண்டி. அப்போ தான் இந்த சட்டத்துக்கு தான் பேர், இன்னொரு பேர் இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1833 அப்படின்னும், செயின்ட் எலினா ஆக்ட் அப்படின்னும் பேர். செயின்ட் எலினா சட்டம் 1833, இது ரெண்டுமே பட்டய சட்டம் 1833 பொருந்தும். அடுத்தது 1853 பட்டய சட்டம். இந்த காலகட்டத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவன் யாரு, டல்ஹௌசி, லார்ட் டல்ஹௌசி. டல்ஹௌசி பிரபு தான் அந்த காலகட்டத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் சட்டமன்றம் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை பிரித்தது இப்போ தான். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, தனியாக லெஜிஸ்லேச்சர் டிபார்ட்மெண்ட், சட்டமன்றமா நீ தனியாக, நிர்வாகம் பண்ணுறியா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறியா நீ தனியாக அப்படின்னு ரெண்டு பிரிவுகளை பிரித்தது இந்த சட்டத்தில் தான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, போஸ்ட் ஆஃபீஸு, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது தபால் துறை, பொதுப்பணித்துறை 1854 இந்த சட்டத்துக்குள்ளார தான். அதுக்கப்புறம் தான் நம்ம டல்ஹௌசி தான் கொண்டு வந்தார். அது மட்டும் கொண்டு வரல, டெலகிராம், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வரும்போது டெலகிராம் வந்துடும், ரயில்வே வந்துடும். 1853 முதல் முறையாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே லைனை போட்டதே இவர் தானே, 1854 பாம்பே டு தானே இவருடைய ஆட்சியில் தானே. ஸோ இதெல்லாமே இப்போ நடந்த விஷயங்கள் தான், தந்தி, தபால் துறை, ரயில்வே எல்லாமே டல்ஹௌசி காலத்தில் கொண்டு வந்தது தான்.
ரெண்டு முக்கியமான கமிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று மெக்காலே கமிட்டி, மெக்காலே குழு 1854. இந்த மெக்காலே குழு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்காக. அதாவது இப்போ வந்து நம்ம யூபிஎஸ்சின்னு சொல்கிறோம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ வந்து ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ், ஐசிஎஸ் இந்திய குடிமை பணிகள் தேர்வு, ரைட்டுங்களா? இந்த தேர்வுக்கு யார் எழுதலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னு நிறைய நிர்பந்தங்கள், நிறைய தடைகள் இருந்தது. அதெல்லாம் திருத்துற சட்டம் தான் இந்த சட்டம். என்னன்னு பாருங்களேன், 1854 மெக்காலே கமிட்டி இந்தியாவிற்கு தனது முதல் சிவில் சர்வீஸ்க்கான சேவைகளை வழங்கியது. என்ன வழங்கினாங்க? இந்த சட்டம் இயக்குநர்கள் நீதிமன்றத்தால் நடத்தப்பட்ட சிவில் சேவையில் நியமனங்களுக்கு ஆதரவளிக்கும் உரிமையை நீக்கியது. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யாரெல்லாம் எங்கே எக்ஸாம் நடத்தணும், எப்படி எக்ஸாம் நடத்தணும், யாரை நியமிக்கணும்லாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 21 தான் அதிகபட்ச வயசு. எக்ஸாம் லண்டனில் நடக்கும், அப்போ யார் போவா? நல்லா பணம் வச்சிருக்கோம், பெரிய வசதியான மட்டும்தான் இங்கே ட்ராவலே பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்தியாவிலையும் தேர்வு நடத்தலாம். அப்புறம் அந்த வயசு வந்து 19 குறைச்சிட்டாங்க. 19 நம்ம படித்து முடிச்சதே பெரிய விஷயம், அவன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும், அதான் லாஸ்ட் வயசு. நம்ம குரூப் 4 எழுதுறோம், குரூப் 2 எழுதுறோம், மற்ற எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் எழுதுறோம்னா ஒரு வயசு கொடுக்குறாங்கல்ல, 21 எக்ஸாம் எழுதி முடிச்சிடணும், எல்லாம் எக்ஸாம் எழுத முடியாது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் மாற்றினாங்க, நிறைய சீர்திருத்தம் பண்றாங்க. தகுதியின் அடிப்படையில் திறந்த போட்டித் தேர்வு மூலமாக, அதாவது ஓபன் காம்படிஷன், ஓபன் டு ஆல், திறம இருக்கா எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணும், இப்போ வச்சிருக்காங்களோ அந்த சிஸ்டம். அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது மெக்காலே கமிட்டி 1854. ஸோ ரொம்ப முக்கியமானது, அனைவருக்கும் பொதுவான ஒரு அமைப்பாக இது மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணாங்க, அது நடந்துச்சு. ஸோ மெக்காலே கமிட்டி ரொம்ப முக்கியமானது, எதுக்காகனா குடிமை பணிகளுக்காக, சிவில் சர்வீஸ். ரெண்டாவது முக்கியமான கமிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வூட்ஸ் டிஸ்பேச், வுட்ஸ் கல்விக்குழு. ஸோ இருக்கார் பார்த்தீங்களா அண்ணா, இவர் தான் வந்து வுட்ஸ், வுட்ஸ் டிஸ்பேச் 1854. ஸோ இவருடைய காலகட்டத்தில் இவர் கொண்டு வந்த ஒரு கல்வி கல்வித்துறையில் சீர்திருத்தம் இது. இது என்ன மாதிரியான சீர்திருத்தம்னு பாருங்களேன், தொடக்க பள்ளியில் எப்போ நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 1ஆம் கிளாஸ் வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக என்னுடைய மதர் டங் தான் படிக்கணும், வெர்னகுலர் லாங்குவேஜ், வட்டார மொழியை படிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது நான் மிடில் ஸ்கூல் போகிறேன், 6லேருந்து 12 வரைக்கும் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் மேல்நிலை பள்ளியில் ஆங்கில வட்டார மொழி, அதாவது நான் தமிழும் படிக்கலாம் இங்கிலீஷும் படிக்கலாம். அடுத்தது கல்லூரி போகிறேன், காலேஜ் போகிறேன், அங்கே ஆங்கிலம் படிக்கிறோம். இப்போ அந்த சிஸ்டம் தானே இருக்குது, நம்ம எல்லாம் அப்படி தானே படிச்சிருப்போம், 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்போம், இல்லை தமிழ் மீடியம் படிச்சிருப்போம், 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம், காலேஜ் போனால் கம்பல்சரி இங்கிலீஷ் தான் படிச்சிருப்போம், கரெக்டா? பயிற்று மொழியாக இருக்க பரிந்துரைத்தது இந்த சிஸ்டமை. இதுதான் மெக்காலே சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவர் தான் முதல்ல நம்ம இதெல்லாம் ஐஎன்எம்ல தெளிவாக படிக்கணும், மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1835 ஒரு கட்டுரை வெளியிட்டிருப்பாரு. இந்தியாவில் ஆங்கில வழி கல்வியை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணியிருப்பாரு. மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணுறோம் இந்தியாவில். ஸோ வுட்ஸ் டிஸ்பேச்சில் இதெல்லாம் அவர் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வுட்ஸ் அறிக்கையினுடைய முக்கியமான சாராம்சம். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 1853 சொன்னோமா, அடுத்தது 20 நீட்டிக்கணும் அப்படின்னா 1873 ஒரு பட்டய சட்டம் வந்திருக்கணும். வந்துச்சா? வரல. ஏன் வரல? அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்து போச்சு, அதுதான் என்னன்னா 1857 சிப்பாய் கழகம், பெரும் புரட்சி, கிரேட் இந்தியன் ரிவோல்ட். இந்த புரட்சியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுறோம். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த புரட்சி வெடிக்குது. இந்த புரட்சிக்கு அப்புறம் தான் பிரிட்டனுடைய நேரடி ஆட்சி வருது. ஸோ இதெல்லாம் அடுத்த ஒரு பார்ட்டில் நம்ம தெளிவாக படிச்சிடலாம், கடைசியாக இந்த பெருங்கழகத்தை பார்த்து முடிச்சிடலாம். என்னென்ன காரணங்கள், கழகம் ஏற்பட காரணம், அரசியல் காரணம், பொலிட்டிக்கல் காஸ், நிர்வாக காரணம், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ், பொருளாதார காரணம், எக்கனாமிக்கல் காஸ், சமூக மற்றும் சமய காரணங்கள், சோசியல் ரிலீஜியஸ் காஸ், இராணுவ காரணங்கள், மிலிட்ரி காஸ், இமீடியட் காஸ், உடனடி காரணங்கள், இந்த மாதிரி நிறைய காரணங்களை வகுக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ அரசியல் காரணம்னு வச்சுக்கோங்களேன், வாரிசு இழப்பு கொள்கைன்னு ஒரு கொள்கைப்பா, டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட், அதாவது யாருக்கு ஆண் வாரிசு இல்லையோ
அல்லது ஒரு அரசர் இறந்துட்டாருன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க மனைவி தான் இருக்காங்க, பெண்ணு தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆட்சி பண்ணக்கூடாதான். அவங்க அந்த பதவி அந்த பகுதியை அப்படியே இங்கிலீஷ்காரன் கொடுத்துருந்தா அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இதுதான் வாரிசு இழப்பு கொள்கை. இதில் வந்து மிகப்பெரிய பாதிக்கப்பட்டது ஜான்சி பகுதி. அதனால தான் மணிகர்ணிகா ஜான்சியினுடைய ராணியாக இருந்தவங்க லட்சுமி பாய் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியில் ஈடுபடுறாங்க. அதே போல நிர்வாக காரணம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா துணைப்படை திட்டம், சப்சிடரி அலைன்ஸ், இதை கொண்டு வந்தது வெல்லஸ்லி பிரபு. இது என்ன கான்செப்ட்? ஏற்கனவே ஒரு அரசர் இருப்பார், அந்த அரசருக்கிற ஒரு படை இருக்கும், அந்த படையில இங்கிலீஷ்காரன் படையையும் சேர்த்துக்கணும், இங்கிலீஷ் படையையும் சேர்த்து நீங்க வழி நடத்தணும், அவங்களுக்கு நீங்க சம்பளம் தரணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும், தேவையில்லாத ஒரு வேலை இல்லையா? அப்படி கொண்டு வந்து நினைச்சனால்தான் சதாரா, ஜான்சி, அப்புறம் அதே மாதிரி இந்த ஹைதராபாத் இதெல்லாம் அதில் பாதிக்கப்படுது. ஆனால் முதல் முதல்ல ஹைதராபாத் தான் ஏற்றுப்பாங்க, துணைப்படை திட்டத்தை முதல் முறையாக ஏற்றுக்கொண்டது ஹைதராபாத். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஐயன் நம்மள படிப்போம். அப்போ துணைப்படை திட்டம் ஒரு நிர்வாக காரணமாக போயிடுச்சு. அப்புறம் பொருளாதார காரணம், நிறைய டேக்ஸ் எல்லாம் போட்டாங்க, நிறைய வரிகள் இந்துக்கள் மீதும் முஸ்லீம் மீதும், அதே கிறிஸ்தவர்கள் மீது வரிகள்லாம் அதிகமாக போடலை, வரியெல்லாம் குறைக்கிறாங்க. சமூக மற்றும் சமய காரணம், நிறைய கோயில்கள் மசூதிலாம் இடிக்கிறாங்க, அதுக்கு பதிலாக சர்ச்செல்லாம் அதிகமாக கட்டுறாங்க. இராணுவ காரணம், இந்திய இராணுவம், இந்திய இராணுவ வீரர்கள், இந்தியர்கள் இது இந்துக்களோ இஸ்லாமியர்களோ வேலை செய்யும் போது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம். பிரிட்டிஷ்காரன் சாதாரணமாக சிப்பாயாக இருப்பான், அவனுக்கும் அதே இணையான சம்பளம், ஈக்குவல் சேலரி 10,000. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நம்மளை அவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்போது இராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு காரணமும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார ஒரு அணையாத நெருப்பாக புகைச்சிக்கிட்டே இருந்தது. சடனாக ஒரு நாள் வெடிச்சது, அதுதான் இமீடியட் காஸ். இந்த இமீடியட் காஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ திருப்பதியில் லட்டில் போயிட்டுருக்கிற பெரிய சர்ச்சை பிரச்சனை அதே தான். இங்கேயும் புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளில் தோட்டாவை தான் போட்டு சுடணும். தோட்டாவை வளவழப்பு தன்மைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிரீஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு பேக்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம கடித்து கையாலேயோ இல்லை பல்லாலேயோ கடித்து ஓப்பன் பண்ணி தான் அந்த புல்லட்டை எடுத்து அந்த ரைஃபிளில் போட்டு நம்ம வந்து சுட முடியும், துப்பாக்கியில் போட்டு சுட முடியும். இப்போ அந்த வளவழப்பு தன்மைக்காக கிரீஸ் போட்டாங்கல்ல, அந்த கிரீஸ் இன்றைக்கி வரைக்கும் அது என்னென்னு ப்ரூவ் பண்ணது கிடையாது, ப்ரூவ் பண்ணலைன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. ஆனால் ஒரு சிலர் இந்துக்கள் வந்து அது பசுவினுடைய கொழுப்பு, பசுவை வந்து நாம் தெய்வமாக கும்பிட்றோம், நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். இந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அது பன்றியினுடைய கொழுப்பு, பன்றியை வந்து இஸ்லாமியர்கள் வெறுப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, அப்போ அதை வந்து அருவருக்கத்தக்க பொருளாக பார்க்குறாங்க, அப்போ நாங்கள் அதை தொட மாட்டோம். இப்படி தான் அந்த புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அதன் புரட்சியில் முதல் முதல்ல களத்தில் இறங்கி சண்டை போட்டவர் யாருன்னா மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணர். மங்கள் பாண்டே எங்கே ஆரம்பிக்கிறார்? பாரக்பூரில் தான் முதல் முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறார். March 29, 1857 ஆரம்பிக்கிறார். கல்கத்தா பல்ல இருக்கக்கூடிய பாரக்பூரில் மங்கள் பாண்டே என்ற பிராமணர் தான் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறார். 34வது காலாட்படை பிரிவை சார்ந்தவர். உடனே இந்த பாரக்பூர்லேருந்து இந்த செட்டை என்ன பண்ணுறாங்க அப்படியே மீரட்டுக்கு மாற்றுறாங்க. அப்படி மீரட்டுக்கு இந்த படை மாற்றப்பட்டாலும் மீரட்டில் என்ன பண்ணுது? புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லா பக்கமும் புரட்சி, வட இந்தியா முழுக்க இந்த புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது. பெரிய அளவில் சேதங்கள், உயிர் சேதங்கள், பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வரோம். என்னென்னா இப்படி புரட்சி வெடிக்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஒரு தலைவன் உருவாகுவான், அல்லது இருக்க இருக்க தலைவன் என்ன பண்ணுவான்னா ஆங்கிலேயர்கள் கழகத்தில் ஈடுபடுவான். அப்படி கழகத்தில் ஈடுபடும் போது ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க? தாங்கிட்ட இருக்க ஒரு தளபதியை அனுப்பி வச்சு அந்த புரட்சியெல்லாம் ஒடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? மீண்டும் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை செலுத்த முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் நடந்துச்சு, அதுதான் நம்ம படிக்க போகிறோம். எந்தெந்த பகுதியில் யாரெல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக கழகத்தில் ஈடுபட்டாங்க, அதை ஒடுக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள், ஆங்கிலேய படை தளபதியாக யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கான்பூர்ல மராத்திய கடைசி பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ், அவருடைய தத்து புதல்வர் நானா சாஹிப், அவருடைய படை தளபதி நானா சாஹிப், தாந்தியா தோப்பு, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்றாங்கன்னா கான்பூர்ல பிரிட்டிஷுக்கு எதிராக கழகத்தில் ஈடுபடுறாங்க. ஆனா என்ன ஆயிடுது? அந்த இடத்த ஒடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ்கார் என்ன பண்றான்? காலின் கேம்பல் அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி ஆபீசர் அனுப்புறான். அவன் போய் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி அந்த இடத்த தன்னுடைய கண்ட்ரோல கொண்டு வந்துடுறான். இங்க இருந்து நம்மால் தாந்தியா தோப்பு தப்பிச்சு எங்க போயிடுறார்? ஜான்சிக்கு, தஞ்சமடைய போயிடுறார். டெல்லியில் முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர் ஷா அவருடைய தளபதி பகத்கான் போராடுறாரு. அதை கைப்பற்றுவதற்காக, ஒடுக்குவதற்காக பிரிட்டிஷ் யார் அனுப்புது? ஆர்ச்டேல் வில்சன், நிக்கல்சன், சர் ஜான் லாரன்ஸ் இவங்களை அனுப்புகிறாங்க. இவங்களும் அந்த பகுதியை வந்து அடக்கி ஒடுக்கிடுறாங்க.
அப்புறம் லக்னோ, லக்னோ தான் புரட்சியினுடைய மையமாக செயல்படுது. பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியா லக்னோ தான், சென்டர் யூபியோட சென்டர் இல்லையா. அயோத்தி நவாபினுடைய மனைவியான பேகம் அஷ்ரத் மஹால் என்ன பண்ணுறாங்க, களத்தில் இறங்குறாங்க, களத்தில் இறங்கி போராடுறாங்க. ஒரு பெண்மணி ஹென்ரி லாரன்ஸு, கர்ணன், நீலு இவங்கெல்லாம் கொண்டுடுறாங்க. அதன் பிறகு திரும்பவும் காலின் கேம்பல் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த கழகத்தை ஒடுக்கி இதை மீண்டும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. மத்திய இந்தியாவில், சென்ட்ரல் இந்தியாவில் ஜான்சினுடைய ராணி லட்சுமி பாய் என்ன பண்ணுறாங்க, இங்கே கழகத்தில் ஈடுபடுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்த தாந்தியா தோப்பு இவர் கூட சேர்ந்து போராடுறார். ஆனால் கடைசி என்ன பண்ணுறாங்க, ரோஸ் ஜென்ரல் ரோஸ் அப்படிங்கிறவர் ஜான்சி ராணியை கொன்னதாக கதையை சொல்கிறாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா அப்படிங்கிற படத்தில் அவங்கள யாரும் கொல்லலை, அவங்களாவே ஒரு தீயில விழுந்து இறந்து போன மாதிரியும் காட்டியிருப்பாங்க. சரி, எப்படியோ ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க ஜான்சி ராணியை கொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ், ஜென்ரல் ரோஸ் அப்படிங்கிறவர் தான். பரேலி பகுதியில் ரோகில்கண்டு மக்கள் முஸ்லீம்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க, இனக்குழுவா திரண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக கழகத்தில் ஈடுபடுறாங்க. பீகாரில் கன்வர் சிங் சகோதரர் அமர் சிங் ரெண்டு பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக கழகத்தில் ஈடுபடுறாங்க. இது போக எந்தெந்த பகுதியில் யார் யார், பாரக்பூரில் மங்கள் பாண்டே, டெல்லியில் பகதூர் ஷா டூ கான் பகத்கான், டெல்லியில் அஹ்மீத் அஷ்னுல்லா கான், லக்னோவில் பேகம் அஷ்ரத் மஹால், கான்பூரில் நானா சாஹிப் ராவோ சாஹிப், ஜான்சியில் லட்சுமி பாய், பீகாரில் கன்வர் சிங் அமர் சிங், அலகாபாத் மற்றும் பனாரஸில் மால்வி இலியாகத் அலி, ஃபைசாபாத்தில் மால்வி அகமதுல்லா, ஃபருகாபாத்தில் தப்சுல் ஹாசன் கான், பீஜ்னவரில் முகமது கான், முராதாபாத்தில் அப்துல் அலி கான், பரேலியில் கான் பகதூர் கான், மன்சுதாரில் ஃபிரோஷா, குவாலியர் கான்பூரில் தாந்தியா தோப்பு, அசாமில் கந்த பரமேஸ்வர் சிங் மணிரமா தத்தா, ஒடிசாவில் சுரேந்திர ஷாகி உஜ்வால் ஷாகி, குழு ராஜா பிரதாப் சிங், ராஜஸ்தானில் ஹர்தயால் சிங் ஜெய்தயால் சிங் ஹர்தயால் சிங் சகோதரர்கள், கோரக்பூரில் கஜாதர் சிங், மதுரால சேவி சிங் கதம் சிங். ஸோ இவங்கள்லாம் முக்கியமான நபர்கள் பா. ஸோ இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்தந்த பகுதிகளில் கழகத்தில் ஈடுபட்டவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புரட்சி 1857 ஆரம்பித்து மார்ச் 29 1858 வரைக்கும் நடக்குது. இந்த வருஷம் ஆரம்பித்து அடுத்த வருஷம் நடந்துட்டுருக்குது, ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி. கடைசியாக புரட்சி வந்து வெற்றி அடைஞ்சுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்ன ஆச்சு, புரட்சி தோல்வி தான் அடைஞ்சது, அளவில் நமக்கு தெரியும். காரணம் என்ன, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒற்றுமை கிடையாது, நம்மக்கிட்ட ஒற்றுமை கிடையாது. இப்போ வரைக்குமே ஒற்றுமை இல்லைல்ல, நல்லவங்களை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டோம்ல, கரெக்டா இல்லையா, கரெக்டு தானே? எஸ். அப்போ வட இந்தியாவில் மட்டும்தான் இந்த புரட்சி பரவி இருந்தது, தென்னிந்தியாவில் பரவலை. நார்த் இந்தியாவில் தான் அதிகமான அந்த புரட்சியினுடைய வீரியம் இருந்தது, சவுத் இந்தியாவில் அந்த அதிகமாக இல்லைன்றாங்க. இப்போ நம்ம இவ்வளோ பேர் படித்தோம், எங்கேயாவது நம்ம தமிழ்நாடு பேரோ ஆந்திராவோ கர்நாடகா கேரளா பற்றி பேர் படித்தோமா, ஊர் பேர் படித்தோமா, இல்லை. மன்னர்கள் செல்வ செழிப்பு மிக்கவர்கள் படித்தவர்கள் இந்த புரட்சியில பங்கு பெறல, வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாங்க. எதிர்களிடம் தெரியாமல் இருந்துருவோம்டா, அமைதியா இருக்கணும், பிரச்சனைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படித்தவன் பணக்காரன் பெரிய பெரிய மன்னர்கள் செல்வ செழிப்பு மிக்கவர்கள்லாம் பண்ணிட்டான், எல்லாம் ஓரணும்னு வேடிக்கை மட்டும்தான் பார்த்தான், கழகத்துக்கு போல. அடுத்தது தபால் துறை, தந்தி, இதெல்லாம் யார் கண்ட்ரோல் இருந்தது, பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்தது, நம்ம கிட்ட கிடையாது. அவங்கள்ட்ட போர்க்கருவிகள்லாம் வச்சிருந்தாங்க, நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது. நல்ல தலைவர்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்தாங்க, நம்மள்கிட்ட கிடையாது. தலைவர்கள் இருந்தாலும் நம்ம உருவாக விடலை, நாம் அதை ஏற்றுக்கல. சரியான திட்டமின்மை, நம்மகிட்ட சரியான பிளானிங் கிடையாது. ஏன்னா நம்மள்கிட்ட தான் என்னவே கிடையாது, ஒற்றுமையே கிடையாது. ஒற்றுமை இருந்தால் தானே நம்ம பிளான் பண்ணவே முடியும், கோஆப்ரேஷன் இருந்தால் தான் நம்ம ஒரு பிளானிங் பண்ணவே முடியும். அதுவே இல்லைன்னா இது எப்படி இருக்கும்? அதே போல் ஒருமித்த குறிக்கோள் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு ஒரு மோட்டோ, ஆளாளுக்கு ஒரு டார்கெட் இருந்தது தவிர எல்லாருக்கும் ஒருமித்த ஒரு டார்கெட்டே கிடையாது. கடைசியாக பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் கான்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலேயரை பொறுத்தவரையில் பிரித்தாளும் கொள்கை. ஒரு நாலு மாடு ஒன்றா இருந்ததுன்னா சிங்கம் என்ன பண்ணும், ஒன்றா போச்சுன்னா அடிக்க முடியாது, தனித்தனியாக பிரித்து விட்டோன்னா உடனே அடிச்சு சாப்பிட்றலாம். அதே போல தான் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா, நம்ம இவ்வளோ பேர் நம்ம வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை, நம்ம என்ன பண்ணணும், அவனுக்குள்ளாரியே ஜாதி மதம் இனம் அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டுறலாம், அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ரூல் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வேலையை செஞ்சான். அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி வந்து இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணமே. அவன் போகிற வேகத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டான். நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் ஆனாலும் நம்ம ஃபீல் பண்ணிட்டுருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதோட இந்த 1857 புரட்சியோட இந்த வகுப்பை நாம் முடிக்கிறோம். இது நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்ல சொன்னதை இப்போ திரும்பவும் சொல்கிறேன்.
இது ஒரு டெமோ கிளாஸா பெய்டுலயும் இருக்கும் யூடியூப்லயும் இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பெய்டு கிளாஸ்ல மட்டும்தான் இருக்கும். யாரெல்லாம் பெய்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது, அடுத்த வகுப்புல இந்திய ஆட்சியாளர்களை, இந்தியாவில் சட்டங்களை இங்கிலாந்துலேருந்து எப்படிலாம் சட்டம் போட்டு பண்ணாங்க, 1858 இந்திய அரச சட்டத்தில் ஆரம்பித்து அப்படியே 1861 பட்டய சட்டம், சாரி இந்திய கவுன்சில் சட்டம், அதே போல் 1892 கவுன்சில் சட்டம், 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், 1919 மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், 1935 இந்திய அரச சட்டம், அது நடுவில் வட்டமேசை மாநாடுகள், காந்தி இர்வின் ஒப்பந்தம், இதெல்லாம் பார்த்துட்டு இந்திய அரச சட்டம், 1947 இந்திய சுதந்திர சட்டம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பினுடைய வரலாற்று பின்னணி. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ படிச்சோம் அப்படின்னா இதை தாண்டி ஏதாவது கேள்வி கேட்பான்னு நினைக்கிறீங்க? கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம அதான் முதல்ல சொல்லியிருந்தோம், மினிமமாக 90% ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நம்ம கிளாஸ்ல இருந்து தான் வரும். இது வெறும் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கிடையாது, எஸ்எஸ்சி கிடையாது, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ இந்த பேட்சுக்கான ஃபீஸு 3000, எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் அந்த கிளாஸ் எடுக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு கிளாஸ், டெமோ கிளாஸ் அப்படிங்கிறதுனால தான் யூடியூப்ல இன்னைக்கு வரும். இதுக்கப்புறம் எல்லாமே ஒன்லி பெய்டில் மட்டும்தான் வரும். யூடியூப்ல ஜென்ரலாக க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் போகும். எதுக்காக நம்ம ஃப்ரீயாக எடுக்கலைன்னா, யூடியூப்ல எடுக்கல அப்படின்னா அதை பற்றி நான் இதை பற்றி பலவாட்டி சொல்லிட்டேன். எந்த விஷயத்தையுமே நம்ம ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்கும்போது அருமை யாருக்கும் புரியறதில்ல. ரெண்டாவது, நம்ம யாருக்கு கொடுக்க நினைக்கிறோமோ சரியான நபருக்கு போய் சேர்றதும் கிடையாது. அதனால நம்மளை நம்பி ஜாயின் பண்ணுறவங்க 100 பேரோ, 1000 பேரோ, 1000 பேரோ, ஒருத்தரோ, அவருக்கு நம்ம நேர்மையாக இருப்போம், நேர்மையான கண்டென்ட்டை கொடுப்போம். இதை தாண்டி எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான கிளாஸை தான் நம்ம கொடுக்குறோம். கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். கிளாஸில் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் அல்லது காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறோம். அடுத்தடுத்து இப்போ நம்ம பாலிட்டிக்ஸ் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் எடுக்க போகிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9. சப்போஸ் நீங்கள் ரயில்வேக்கு படிக்கிறீங்க, எஸ்எஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 8, 9 வராது, அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வரும். ஓகேங்களா? கட்டாயமாக இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? பெய்டு கோர்ஸில் அடுத்தடுத்து பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறனால இவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்கேன். செகண்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, எந்த விளம்பரமும் இருக்காது, நேரடியாக நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். ஏன்னா யூடியூப்ல அது வராது, வெறும் பெய்டு கோர்ஸில் மட்டும்தான் வரும். அடுத்தது டேரெக்டாக நான் வந்து பிரிட்டனுடைய டைரக்ட் ரூல் பார், பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு, இப்போ பிரிட்டிஷுடைய நேரடி ஆட்சி நடக்க போகுது, 1858 1947 வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம் அப்படின்னு போயிடும். ஓகே, டன், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.